உச்சி வெயிலில் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. இங்கே ஒரு இடத்துல மெக்கானிக் ஷாப்பே காணணும். அப்படியே என்ன மேட்ரு, இந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வந்து பாரு. என்ன வருவேன்னு பார்த்தா நீ பாட்டு கவனிக்காம இருக்க, வந்து இதை கொஞ்சம் பாருப்பா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி மூட்டாங்க, இதோட பேர் பார்ட்ஸ் பட்டியல கூட கிடைக்காது. இத போய் எங்களை பார்க்க சொல்றியா? என்ன நெக்கில இந்த வண்டி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அங்க பார் மேட்ரு, பாத்தியா? வாங்கினவன் கை கூட வண்டி மேல போடாம தொலைவிற்காக விட்டீங்க. இப்படி லேட்டஸ்ட் வண்டியை ரெடி பண்ண நம்ம தலைவன் கடை முன்னாடி இந்த டார்டி நிக்க வச்சு எங்களை கேவலப்படுத்துறியா? இரும்புக்கு பேரிச்சம்பழம். இதோ போறாரு பாத்தியா, இவரு கூட இந்த ஏரியால ஒரு காலத்துல சூப்பர் மெக்கானிக். உன் வண்டி அவட்டே காட்டு மேட்ரு சால். இந்த பழைய வண்டி எல்லாம் பாக்காத அளவுக்கு அப்படி ஆறா உன் ஹைடெக் தலைவன். அவ்வண்ணா அவரு அக்கடை சூடு. ரெடி. எப்படி இனிமே தான் ரேசா இல்ல எங்கயா ஜெயிச்சிட்டீங்க வரியா? இது வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் இல்ல, இந்த ஆட்டமே வேற. நம்ம கீழியா மேலேயாங்கிறது முக்கியம் இல்ல மச்சி, கேப் இல்ல மச்சுமா கில்லி மாதிரி பறந்துகனே இருக்கணும், அதான் முக்கியம். ஆட்டம் வேறனா எப்படி? ரேசா எங்க ஆரம்பிக்கிறான்? இங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, இங்க தான் முடிக்கிறோம். என்ன பெட்? ஜெயிச்சா துட்டு எவ்வளவு? வருபாவா? அப்ப தோத்தா போடாங்க, ஓட்டின பைக்கை ஓரம் கட்டிட்டு சாவி என் கையில குத்திட்டு சங்குத்திட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். தோட மொத்தமா பத்து வண்டி புதுப்பேட்டைக்கு ஓட்டுன்னு பாக்குறியா? வேணாம்பா, இது ரிஸ்க். கரெக்ட், ரிஸ்க் தான் கிக்கே. தோத்துருவோன்னு பயந்தா அந்த கிரவுண்ட்ல இறங்கி கில்லி தாண்டி கூட ஆட முடியாது. பார்த்து மச்சி, கொஞ்சம் யோசி. இந்த கொஞ்சம் யோசிக்கிறவன் அப்படி ஓரமா நில்லு, மொத்தமா தில்லி இருக்கிறவன் மட்டும் என் பங்கு. Let's go.
என்னடா டேய் இங்க பிரேக் அடிக்கிறது எதுக்கு மச்சி இப்படி ஓட்டு வந்தா நான் நல்லா தான ஓட்டுனே வண்டியா இது நத்தல பாக்குற ஏம்பா என்னடா காத்து மாதிரி வந்தவன் கடைசில கபால் நீ பிரேக் அச்சான் பாக்குறியா தல இது நிக்கிற அந்த டயருக்கும் கோட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் தான் ஜெயிப்புனா அது இல்ல மேட்ரு எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பார்க்காம வீரமா கோதாவில் இறங்கினல்ல அது பிடிச்சிருந்தது தல இந்த ஓரமா நின்று ஒத்து உதுறவனை விட என் எதிரில் நின்று தில்லா எதிர்க்கிறவனை எனக்கு எப்பவுமே பிடிக்கும் திருமலை விளையாட்டில் கூட கொஞ்சம் வீரம் இருக்கும் அந்த வீரத்தில் கூட கொஞ்சம் விளையாட்டு இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுல அர்த்தமே இல்லை தலை அப்போ இந்த விளையாட்டில் ஜெயிச்சது நீயா நானா நாம நாம் என்ன மாத்து
வேண்டி இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ வெற்றி கிடைக்கும் அதனால தான் 9 மணி இன்டர்வியூக்கு 8 முக்காலுக்கே ரெடி ஆயிட்டேன் பாட்டி ஹாய் பல்லி ஹாய் திருமல நல்ல சகனம் தான்டா எங்க கிளம்பிட்ட வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான் டேய் டிவில உன் ராசி புலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதபடி நடந்துங்க நான் அப்பதான் வேலை கிடைக்கும் திருமல சொல்றது கரெக்ட் தான் பொட்டிய போடுறேன் போடு போடு செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி விஜய ராசி அன்பர்களே டேய் அது ஏன் ராசி தான்டா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்பர்கள் சொல்வதை கேட்கணும் கேட்டுக்க ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்றதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது ஐயோ அதெல்லாம் முடியாது நான் இன்டர்வியூ போறோம் மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண் லாரி உப்ப லாரி பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி இதெல்லாம் வந்து மோதும் யோகம் உண்டாகும் பேரண்டி வேணாண்டா இன்னைக்கு நீ போக வேணாண்டா ரெண்டுல ராகுவும் எட்டுல கேதுவும் இருக்கறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும் டேய் லெதர்லாம் போட கூடாதாடா பாட்டி நீ ஷூவை கழட்டு தான் பெல்ட் கழட்டு ரூபாய் நீச்சம் புதன் வக்கிரம் அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும் டேய் அத தவணை நான் இப்ப போட்டுக்கறே ஆஹா பெண்டிட் லைக் பெக்காம் மாதிரி ஆக்கி விட்டீங்களேடா ஏண்டா உள்ள ஜட்டிலாம் போட மாட்டியா இத தான் போடுவியா இது எங்க தாத்தா ஓடுதுடா இன்டர்வியூக்கு போட்டு போனா லக்கின்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம் ஐயோ டேய் இத எடுத்தா தாண்டா மானக்கேடு இதையே எடுத்துறறா கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு ஐயோ இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா அண்டவே சரியா டிவி ஸ்டேஷன் ஃபுல்லா எங்க கண்ட்ரோல் இருக்கு நகையெல்லாம் கழட்றா கம்ப்யூட்டர் அவன் தான் சொல்றானே உனக்கு அறிவில எப்பன் தான் நீ எல்லாம் திருந்த போறியோ அடா யா ராசா டிவில கூட வா கொள்ளை அடிப்பாக எங்க காசு இருக்குதோ அங்க தான் அடிப்பாக இங்க தான் இங்க தான் ஏய் இறங்க விடுங்க நான் எடுத்துக்க நடா ஆர் ரெட்டில ஆட்டோ ஒன்னு பார்க்காவது அஞ்சு ரெட்டி ஆண்டி ஊட்டியே ஓகே தான வர சார் நல்ல இங்க வச்சு அப்படி அடிச்சினா அப்படி போக ஜஸ்ட் மிஸ் நீங்க கூட இங்க வச்சு இங்க அடிச்சினா இந்த காயின் பாக்கெட் ஆயிடும் அப்புறம் நான் கோயம்புத்தூர் நீ கோயம்புத்தூர்னா அப்போ கோயம்புத்தூருக்கு வேற பேர் மாத்திட்டாங்களா இல்லை இல்லை எங்கள் ஊர் கோயம்புத்தூர் அதை சொல்லு வேற நான் நல்ல படமெல்லாம் வரைவேன் போர்டு மாத்திர ஐடியாலாம் இப்போதைக்கு கிடையாது இல்லை இல்லை நான் ட்ராயிங் மாஸ்டர் சரி பக்கத்து கார்பரேஷன் ஸ்கூலில் வாத்தியார் யார் இந்த சைடு எஃபெக்ட் இது என் ஒய்ஃப் நாகலட்சுமி படம் எடுக்குமா அது இல்லை இந்த ஏரியால ஒரு வீடு பார்த்துருக்கேன் குடி வரணும் பால் பாக்கெட் கூட வாங்கிட்டேன் பால் பாக்கெட் காமிய புட்டை வாங்காதுக்கிறியா இல்லையே எதுக்கு நாகலட்சுமி கோயில் புத்தில் பாலை ஊத்திட்டு முட்டையை உடச்சிட்டு கிளம்பு ஐயே நான் நில்லு என்ன நீ லூசா இல்லை நான் லூசா வந்த பட்டம் வர்றவன் பாம்பு பிடிப்பேன் ஏன்னா வீடு போக்கு நான் போர்டு போட்டுக்கிட்டீங்க என்ன நக்கலா கிளச்சு விட்டுறோம் ஐம் சாரி கிண்டலெல்லாம் இல்லை அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் வீட்டுக்கு உள்ளே போனோம் அதுதான் உங்ககிட்ட அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி எதுக்கு அது என் வீட்டு கதவு திறக்கணும் ஓனருங்க இருக்கிறேன் திருமலை யோ அறிவில்லை முன்னாடி வந்து சொல்கிறது இல்லை இதெல்லாம் துட்டு வாங்கி ஓர மாட்டேன்ட்டு அது இல்லை திருமலை உங்ககிட்ட எதுக்கு வம்புன்னு தான் ஏய் போர்டு எடுங்கடா ஓடிச்சா குருவி குருவி கொடு
ரொம்ப கஷ்டப்பட்டு கடிச்சு சத்தத்துல எங்க ஓடிட்டு இருக்குது. பாவம், இது வரைக்கும் ஆளுங்க வேற இல்லையா? அதான் நீ உள்ள போ, நான் எத்தனை போய் செட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். திருப்பி வந்து யூஸ் ஆகும். உனக்கு கமிஷனர் காவல் வேற. சரி, நம்பிட்ட பேசுறேன். ஹலோ, யார் பேசுறது? பேசறதுக்கு இல்ல, உன்னை பேக் பண்ணிட்டு ஊருக்கு போக சொல்றதுக்கு தான் போன் பண்ண. அரசு இல்ல, ஆந்திராவா தமிழ்நாடா? நீ சொல்ற ஸ்டேட்ல என்ன நடக்கணும்னு டிசைட் பண்ற அரசு. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, இந்த அரசு சொன்னா ஆட்சியே மாறும். நீ இடத்த மாத்திக்க. நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ ஏ பார்ட்டியில சீட் வேணாம்னு சொல்ற. இல்லன்னா கட்டாரு வீட்டுல மட்டும் விடிய விடிய விளக்குறது. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சாத்து. நான் கதவும் சொல்றேன்.
வீரவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. என்னங்கண்ணா என்ன போய், சும்மா குவிச்சு பார்த்தங்கண்ணா. சரி சரி கிளம்பு, காத்து வரட்டும். காத்து வரும் சரிங்கண்ணா, அதுக்கு முன்னாடி காசு வரணுமே. நது துட்டா நக்கலா? சிச்சி, நான் ஏன உன்ன போய் நக்கல் பண்ண போறேன்? நீ யார வேணா விட்டிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ வச்சு கேரம் போடு. 750 ரூபா, போரிங் போட்டர் 12 ரூபா, ஸ்ட்ரைக்கர் 45 ரூபா, காயின்ஸ் 35, அப்புறம் டெலிவரி கொடுக்க வேண்டிய வண்டி சைலன்சரு, 8x10 ஸ்பேனர் 2, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 950 ரூபா, 75 பைசா. அவளே தான், தயவு செஞ்சு கொடுத்துட்டு நீ வெட்டிக்க. நானும் லைவா கொலையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒட்டிக்கீத, நாங்க யார் தெரியுமா? யாரோட ஆளுங்க தெரியுமா? அரசு தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் பொடி தருவானா இல்ல சிவகாசில தீ பொடி வைக்கிறானா? என்ன சிகரெட் கொடுத்துறதுக்குலாம் சிவகாசில இருந்து ஆள் வருவாங்களா? ஏய், என்ன இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? தூங்கடா. சொல்லக்கூடாது, செய்யணும். விஷயத்தை இமிடியேட்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா ஆஸ் எ மீடியா பர்சன் என்னோட கடமை. அதனால இன்னைக்கு இத பத்தி நியூஸ்ல நான் பேசுறேன். அது ஒரு ஈஸி இல்ல சார். ஏனா பெரிய பெரிய விஐபிங்களுக்கு ஆக்ஸிஜனே அவதான் சார். நோ, we are doing it சார் டுடே. ஓகே சார். வணக்கம். தமிழக தலைநகரத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும், தன்னிச்சையாக முடிவெடுக்கும், சென்னையை ஒரு மாஃபியா கும்பலின் தலைமைச் செயலகமாக மாற்றும் அந்த மர்ம மனிதன் யார்? அரசு. ஆன் ஆன் ஆன், எல்லா கேமராவையும் ஆன் பண்ணுங்க. அரசு, நீ சொல்ற மொத்தத்தையும் செய்யறவன் நான் தான். ரெக்கார்ட் பண்ணு.
யாருன்னு தெரியட்டும், மக்களுக்கு என்ன குழப்பம், நானே தான். அரசியல், போலீஸ், ரவுடிசம், பிராத்தல், பிசினஸ் அத்தனையும் இந்த அரசு சொல்றபடி தான் நடக்கும், நடக்கணும். என்ன சரியா ரெக்கார்ட் ஆகுதா? போடு, இப்ப போடு, இத போடு, தைரியம் இருந்தா போடு. 8 மணிக்கு நியூஸ் ஆரம்பிச்சு 8:30க்கு முடியறதுக்குள்ள உன் சேனல் தரமட்டமாச்சுங்கிற நியூஸ் தந்திக்கு போயிடும். போடு, போடுறா. நோ, இன்னைக்கு நியூஸ்ல போட வேண்டாம். அது 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 அரசு, அரசு கிட்ட உரசனா அவ ஆண்டவனா இருந்தாலும் சாம்பல் தான். தைரியமா ஒரு சேனல் கேமரா முன்னாடி பேசுறான்னா இவன் பேசல, இவனுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பேசுது. I want all the information about him from top to bottom. Got it? மச்சி, இந்த உலகமே வேற இல்லடா. ஆமா மச்சி, இதுங்களா அப்பன் தூட்டுல ஆடுதுங்க. அம்மா பர்சி அப்பன் காரு தூய் போட்டு கிளம்பிடறானுங்க. ஒண்ணு கவுன்சியா, காருக்குல இருந்து வர்ற சத்தம் கூட இவனுங்க அப்பனுங்க ஓன்னு கத்துற மாதிரி இல்ல. பயப்படாத போடா. இல்ல மச்சான், பயமா இருக்கடா. பாத்தியா, ரோமியோ பூவோட தவிக்கிறத அடக்கணும். அது ஏன் பொண்ணுதாமா? இல்ல, தெருவுல ஒருத்தர் நிமிந்து பாத்திருப்பாளா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்கடா. எதுக்கிட அது வாங்கின? போடா போடா. போறேன்டா. இவ குணத்துக்கு நல்ல ஒரு மாப்பிளைக்கு கட்டி கொடுத்தாதான் நமக்கு கேட்டா. ஒரு கால அக்கா தக்கிய கிடையாதா? கிடையாத. எப்படி தெரியும்? என்னடா பொறுக்கி தரமா பேசுற, உருப்பிட மாட்டாடா நீ. எப்படி உருப்பிடுவா? அவனே பொறுக்கி இங்க இருக்கிற அரகுறைய மாதிரி ஏன் பொண்ணை நினைச்சிட்டா போல இருக்க. எங்கடா பெத்தவங்க பேச்ச கேக்குறீங்க? பாதி ராத்திரியில டிவி ஏர் அது இதுன்னு இங்க கூட்டி வந்துட்டு பாத்தியல, கண்ட பொறுக்கி பசங்க என்ன பண்றாங்கன்னு. அவளை ஏன்டா பாக்குற? அவ குழந்தைடா, உன்ன மாதிரி தருதலன்னு நினைச்சியா? உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்குது உன் குடும்பம். அவங்க என்ன திட்டுற வார்த்தையில கூட எந்த அளவுக்கு உன்ன நம்புறாங்கன்றது தெரியுது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இந்த குடும்பத்தோட நம்பிக்கை கெடுத்துறாத. அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? ஏன்டா அவளக்க பார்த்து போய் நீ திட்டு வாங்குற? தேவையா? விடியற பொழுது எல்லாருக்கும் வெளிச்சம்னா உனக்கு இருட்டுதான். ஏய், என்னடா நல்ல குடும்பம்டா. அவங்க சாபம் விட்டதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரியே இருளோன் ஆகுதுன்னு தான் கஷ்டமாகுது. Wish you happy new year. கவலைப்படாதீங்க, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வருஷத்தோட முதல் நிமிஷத்துல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க தான். என்னங்க சாக்லேட்? ஒரு நிமிஷம், நல்லா இருப்போம்னு சொன்னீங்க யாரு? நம்மதான். திட்டம் கூட வாழ்த்துறா. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஏ திருமலை, ஏ நல்லா இருக்கியா? உட்காரு. வாடா வாடா வாடா. என்ன இந்த பக்கம்? நேத்து வாடகைலாம் கொடுத்து விட்டேனே. ஏன் நான் அதுக்கு வரல? ஏன் வர்ற வைகாசி மாதம் நம்ம அம்முக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். எது? நம்ம அம்முவுக்கா? நீ கவலை விடு, ஏரியாவே காலைக்கு விட்டுருவான். அம்முக்கு கல்யாணம் சும்மாவா? ஃபுல் கச்சேரி தான். நீ கச்சேரி வச்சிருவேன், ஏ கல்யாணத்தை யார் முடிக்கா? என்கிட்ட சொத்தா இருக்கு, வித்து கட்டி கொடுக்க. என்கிட்ட இருக்குது இந்த புறம்பக்கனால ஒன்று தான், அதை எவங்கிட்டயாவது கொடுத்தா ஒரு 50,000 தருவான். ஆனால் இங்கேயே குழந்தை மாதிரி வளர்ந்துட்டேன், உன்னை திடீர்னு எப்படி காலி பண்ண சொல்கிறதுன்னு.
கவலைப்படாதீங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஓகா சொன்னியே நல்லா இருப்போம்னு வருஷம் முதல் நாளே இருந்த பிளாட்ஃபார்முக்கு வெயிட் என்ன அங்க பாக்க ஏ ஒண்ணு பண்ணு 50000 கூட வேண்டாப்பா ஏ உனக்காக 40000 தரேன் ஏ கடைய சொந்தமா வச்சுக்க என்ன அது 40000 ஆ விளையாடுறியா நீ பேப்பர்ல கூட எழுதி பார்த்தது இல்லன்னா ஓனா போ ஏதா ஆளு புடி போ என்ன சொல்லுத கலமுனா கலமுனா ஓமினோட பெரியத்துல சொன்னேன் இனி வாங்கிச்சினப்பா நாடா திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறான் அவன் என்ன பண்ணுவான் பாவம் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுக்கின்னு என்ன இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொரு தகரத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து ஏய் என்ன வண்டி மேலே தட்டுற சாரி சாரி மச்சி சரி இந்த வண்டி என்ன விலை போவோம் இந்த வண்டியை நீ விற்கிறிய வாங்குறவன் இந்த வண்டியை ஓட்ட கத்துறதுக்குள்ள வயசாயிரும் வண்டியா அது எங்கே தொட்டா என்னாமனு எவனுக்கும் தெரியாது புக் இருக்குதா இருக்கு ஃபைனான்ஸில் வச்சு 20000 வாங்கலாம் மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆமாம் இவர் பார்த்துக்குவார் இவர் பெரிய திவான் ராவபோதூர் குடும்பம் இது முத்தியா செட்டியார் புள்ள இது சொல்லவே வேணாம் எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது வாங்கடாடி என்ன பாக்குற இதெல்லாத்தையும் சும்மா குடுக்கற அளவுக்கு நீ சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வரல இல்ல முடியும் போது திருப்பி கொடு நம்மள மாதிரி ஆளுங்க கோல்டு வாங்குறது அவசரத்துக்கு வைக்கிறது தானடா கரெக்டா தான் சொல்லிக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும் நேத்து வரைக்கும் சார் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு ஓனர் என்னடா தானா பேசுற நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் மலையாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா போல குதிக்கிறியே நாட்டி
பக்கம்மா வந்து நில்லு பக்கம்மா எங்க இருக்குன ஆட்டம் போட எங்க அம்மா வெக்கம்மா பழக்கும் தோட்டம்மா பட்டாம்பூச்சி குட்டம்மா தெளி வந்த பசங்களுக்கு தென்னை அழி துட்டம்மா டிஸ்டே வண்டி நாளைக்கு ஈவினிங் ரெடி ஆயிடும் அது இல்ல கொஞ்சம் வாய நா டிஸ்டே நாச்சி ஏரியால ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டு வரணும் எங்களை கூப்பிடுற இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் அதான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஊர்லனா எல்லாரும் நீ சேர்ந்து சாப்பிடுவோம் இங்கே உங்களை தவிர வேற யாரும் தெரியாது சண்டை போட்டாலும் பேசினாலும் உங்களோட தானே சாப்பிட வரீங்களா நீ வேற இன்னுங்களாவது பரவாயில்ல வீட்டு சாப்பாடு நமக்கு பரோட்டா சால்னாவே அதிகம் ஆர்டிஸ்ட் இப்போ லட்சுமிக்கு தெரிஞ்சா திட்டும் வாங்கன்னு சாப்பிடலாம் என்ன சொன்ன இல்ல சாப்பிட வாங்கன்னு முதல்ல என்ன சொன்ன திருமல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லுது இல்ல முன்னாடி என்ன சொன்ன வாங்கன்னு சாப்பிடலாம்னு மினரல் வாட்டர் தானே உங்களுக்கு கூட தோணல ஏதோ ஒரு நல்ல நாள்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் கேசரி ஒரு வடை பாயாசம் இதெல்லாம் கடைக்கு கொடுத்தனுப்பாங்களே தவிர வீட்டுக்கு கூப்பிட்டு யாரும் சோறு போட்டதில்லை எப்படி பேசுற இல்லடா எதுவும் தப்பா சொல்லல உங்களுக்கும் தோணல நானும் இதெல்லாம் எதிர்பார்த்தது உனக்கு தெரியாதுல்ல என் லைஃப்ல முத முதல்ல இப்பதான் ஒரு வீட்டுல இலை போட்டு சாப்பிட்றேன் தேங்க்ஸ் ஆர்டிஸ்ட் சேச்சே இது இன்னொரு வீடு இல்லை உன் வீடு ஏன் உனக்கு என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா சாப்பிட மாட்டேங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஆர்டிஸ்டே கேட்குறேன் தப்பாத்து கதை ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுமா சும்மா சொல்லாத லட்சுமி லவ்ஸ் தானே இல்லை திருமல கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவங்களை பார்த்தது கூட இல்லை நிஜமாவா நிஜமா நான் கோயம்புத்தூர் இவ பாலக்காட்டில் ஒரு கிராமம் அந்த ஊரில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க பொண்டாட்டியை பற்றி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல போய் பார்த்தா இவ எவ்வளவு ஏமாந்துருப்ப இவ ஊருக்கு போய் இவ வீட்டில் உட்காந்தா சத்யஜித் ரே படத்தில் வர்ற மாதிரி இருளோன்னு இருக்கும் ஆனா இவ மட்டும் பளிச்சுன்னு இருந்தான் எனக்கு அன்னைக்கே தோணுச்சு எனக்கு இவதான் மற்ற பொண்ணுகளை எல்லாம் பார்க்கும்போது தோணாத ஏதோ ஒன்று தோணுச்சு அதுக்கு பேரு காதலா நம்பிக்கையா இல்ல தேவையா
அதான் தெரியல ஆனா தோணுச்சு ஏன் லட்சுமி உனக்கு அவர் மேல இப்படி தோணுச்சா தெரியல சரியா சொல்ல தெரியல என்ன பார்த்துட்டு கிளம்பி போனார்ல அப்ப வாசல நின்னு என்ன திரும்பி பார்த்தாரு அப்படியே அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கூடவே போயிடணும் போல இருந்துச்சு தோணணும் அவ்வளவுதான் அது பொண்ணு பார்க்கும்போது நடக்கலாம் பூ வாங்கும்போது நடக்கலாம் பார்க் பீச் பஸ் கோயில் தெரு எங்க வேணாலும் நடக்கலாம் முக்கியமானது தோணணும் தெரியுமல கூட்டிட்டு போகணும்னு நமக்கும் கூடவே வரணும்னு அவளுக்கும் தோணும் எனக்கு தோணுது உனக்கு தோணுச்சா அதுவா பேரு திருமலை ஏரியா புதுப்பேட்டை தொழில் பைக் மெக்கானிக் வருமானம் உனக்கு சோறு போட்டு துணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு வேற நமக்கு இந்த நாலு நட்சத்திரம்லாம் தெரியாதமா சும்மா இந்த சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் அவ்வளோதான் பட்டா ஏய் என்ன விளையாடுறியா இல்லையே நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா என் ஸ்டேட்டஸ் தெரியுமா அட்லீஸ்ட் என்னோட லவ் ஸ்டைல் ஆஃப் தி தெரியுமா பல்பு பீசா இதெல்லாம் என்கிட்ட கேக்குறா மறந்துட்டாளா என்ன எல்லாரும் கண்ணை மூடி வச்சு காசி ஆகிட்டியா ஒரே சேதைய போய்கிட்டாங்க நானும் எல்லாம் நல்லாக்குறாங்கன்னு பார்த்தா ஓ பணக்காரங்கன்றதுனால பச்சை ட்ரெஸ்ஸுக்கு பதில் வெள்ளை ட்ரெஸ்ஸா நீ நல்லா தாண்டி இருந்த நீ இந்த லூசுக்கு போயிட்ட மாட்டின ஏன் கத்துற நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் இந்த ஏம் சப்பாயெல்லாம் ஏம் சப்பாயம் அது நல்லா நல்லாயிடும் நல்லாயிடும் திருமலை காலங்காத்தில் சோக்கு லூசுக்கு மட்டும் மாட்டினப்போ எங்கே செல்லும் இந்த பாதை வெள்ளையாகிற யாரோ யாரோ அறிவார் அதிரடியாக இருக்கு என்னத்த அதிரடி ஏய் நீ லவ் பண்ணுறியே ஃபஸ்ட்டு எப்படி போய் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை கேட்டேன் அப்படி கேளு அவ்வளோ மாதிரியே ஒரு அழகான பனியில் நினைஞ்ச ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு ஏய் இரு அது என்ன ஆளாளுக்கு ஒரு பூவை தூக்கினு கிளம்பிடுறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி அவளுங்க பூவை பார்த்தே இல்லையா காதல்ன்றது ஒரு தாஜ்மஹால் மாதிரி காதலிச்ச கிடைக்கலனா செத்துருவோம் காதலுக்காக இப்போ கூட உயிரை விட தயாராக இருக்குன்னு தெரியுமா வாழ்வே மயம் படம் பார்த்துறியா அதில் கமல் சார் என்னம்மா ஃபீல் பண்ணி பாடுவாரா வாழ்வே மாயம் நிறுத்துறா அவரே சுடுகாடு வாசனை அடிக்குது அது ஏன் லவ்னாலே செத்துடணும் தற்கொலை பண்ணிக்கணும் கல்லறை கட்டணும் பூ வைக்கணும் எதுக்கு லவ் பண்ணும் வாழ்றதுக்கு இல்லையா ஆமா நீ யாரையா லவ் பண்ணிக்கிற ஆமா அப்படியே நாங்க லவ் பண்ணிட்டாலும் போட என்ன திருமலை திடீர்னு லவ் பத்தி எல்லாம் பேசுற அது இல்ல ஆர்டிஸ்டு இப்போ ஒருத்தன் போய் உன்னை பிடிச்சிக்குதுன்னு சொன்னா ஆமா லபோ லபோன்னு கத்துறா லபோ லபோன்னு கத்துறாளா
யாரு யார்கிட்ட கத்துறாங்க? அவதான் ஆர்டிஸ்ட், இந்த இவனுங்களுக்கு கூட தெரியுமே. அதான்டா இந்த நியூ இயர் அன்னைக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்தால. ஆமா, அதுக்கு என்ன? நான் போய் உன்னை பிடிச்சிக்குது எனக்கு தோணுதுன்னு சொன்னேன். எப்போ? நீ காலில் தான்டா. எங்க? அதான்டா இந்த சாமியெல்லாம் கும்பிடுவாங்களே காலெல்லாம் மடங்கிக்கின்னு, இந்த சாமியார் கூட தாடியெல்லாம் வச்சிருப்பாருடா. எந்த சாமியார், எங்க சாமி கும்பிட்றாங்க? படா இல்லை ஆர்டிஸ்ட், நேற்று நீ ஒருத்தியை பார்த்தா தோணும்னு சொன்னல, தோணுச்சு போய் சொன்னேன் அவ்வளோதான். அதை இவனுக்கிட்ட சொன்னால் சாவுன்னு ஏதோ பேசி நிற்கிறானுங்க. ஏன் ஆர்டிஸ்ட், லவ் பண்ணாங்க உங்களை மாதிரி வாழணும் தானே? ஏண்டா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா? யார் பொண்ணு, எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும், எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டியா? எதுக்குடா கேட்கணும்? ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லணும், நீங்க அந்த தெருவோரமா நிக்கணும், நீங்க லெட்டர் எழுதுவீங்க, அதை நான் கொண்டு போய் கொடுக்கணும், கட்சியில் என்ன சேர்த்து வைப்பீங்க. உங்க வியாபாரம் தான் என்ன எனக்கு புரியல. சரி சொல்லாத, விட்டுரு. இல்லடா சொல்லக்கூடாதுன்னா இப்போ நான் சொல்லியிருப்பேனா? டேய், லவ் பண்றேன்னு சொல்றது கூட தைரியம் இல்லைனா எதுக்கு லவ் பண்ணோம்? ஏன் திருமலை நேராக இப்போ சொல்லிட்டியா? ம் ம், அவ இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். நீ பாட்டுக்கு ஏதோ திட்டுற. ம், நான் ஏன் திட்டுறேன், அவளை பற்றி நினச்சேன். ஏன், அவளுக்கு என்ன? இன்னைக்கு அவள் தூங்கின மாதிரி தான். ஏன், நீ இங்கே பாட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவீங்க. முத முதல்ல ஒரு ஆம்பளை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எப்படி தூக்கம் வரும்? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? சொல்கிறது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன கேரம் போடா கட்டினவுனே விழுறதுக்கு. லவ் மச்சி லவ். ராத்திரில பால்கனில என்ன பண்ற? நைக்கி பிஸ்கட் போடுறேன். என்ன ஏன் டிஸ்டர்ப பண்ற? லவ்னா அப்படியே இருக்கும், லட்சுமி கிட்ட சொல்லிச்சு. அதுக்காக இவ்வளவு நேரம் தூங்க முழிச்சுன்னு இருப்பேன். போய் தூங்க, காலில இருந்து உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. தூங்கி ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே சார் வந்து பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். நான் உன்ன நாளைக்கு லவ் பண்றேன்னு சொல்வேனா? வேற யாரு சொல்லுவா? தாடா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி எனக்கே தெரியாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சது. எல்லாம் அப்படிதான், நீ போய் தூங்க. நீ மட்டும் இங்க இருக்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னுடுவார. கொன்னுடுவானா? சரி சரி, நான் போயிடுறேன், நீ போய் படுத்துக்க. சோக்கு பிஸ்னஸ் மேன் யா நீ? 8 மணி வரைக்கும் ஈத்து போத்தின்னு தூங்குற, உன் பொண்ணு என்னடானா ராத்திரி பூரா தூங்கவே மாட்டா? என்ன மப்பா? யாரா நீ? திருப்பி திருப்பி எல்லார்ட்டையும் ஜாதகத்தை சொல்லிருக்க முடியாதுண்ணா. சரி அத்தை விடு, கொன்றியாமே உன் பொண்ண. ஏன், என் பொண்ணை நான் கொள்றேண்ணா? ஆமா, அவ தான் சொன்னா. ரொம்ப பயப்படுறா, படிக்கலன்னா அடிப்பியா? அடிக்காதண்ணா, அவ ஒண்ணுமே பண்ணல, நான் தான் ஏறி வந்து தூங்குன்னு சொன்னேன். அப்புறம் அவதான் நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாம் நான் தானே. இனிமே ஒன்று அடிக்க மாட்டார், கொல்ல மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அடிக்க மாட்டே இல்லை. Who is he? Who is he? ABCDFGHIJ கிளம்பின போய் QRSTUVXYZ தெரியுமா? என்ன சொல்றா இப்ப? பட்ஜ ஃபேமிலி நினைச்சேன், இங்கிலீஷ் கூட புரியாத உனக்கு. இன்னைக்காக போய் தூங்குமா, எனக்கு கண் எரியுது. அப்புறம் நாய் கட்டிப்பட்டு தானே இருக்கோம். பிஸ்கட் காலி, ஓகே பாய். எனக்குறியாது
போகல டேய் நுவா என்னங்க யாரங்க திருமல தெரியாதுங்க டேய் சொல்றா தெரியாது சொல்றானா சுத்தமா தெரியாதுங்க அடிங்க மவன சொல்றா தெரியாதுங்க டேய் என்னடா கேட் நேருக்குற தெரியாது தெரியாதுன்றா யாரா திருமல சொல்றா ஐயோ எனக்கு தெரியாதுங்க என்ன விட்டுருங்க டேய் சொல்ல போறியா இல்லையா தெரியாதுங்க அதோ அவன்தான் திருமல என்னுடைய பர்சனல் பின்னாடி போங்க அது கேவலமா நேரா இருக்கும் அதுக்குள்ள முடிஞ்சிருக்கும் ஆனா அந்த அடி வாங்குனதே அவ குழந்தை மாதிரி சாக்லேட் தின்னு சந்தோஷமா இருந்தால அத பாத்துக்க முடியும் என்ன லட்சுமி யார் அவ என் தேவதை எக்ஸ்கியூஸ் மீ சிசர் ப்ளீஸ் தம்ம வேற அடிப்பியா நீ நீ ஏதோ காலேஜ்ல படிக்கிறேன்னு பார்த்தா எஸ் போட்டா டீச்சர் தம்மு கேக்குறா கோல் ஃபில்டர் ஓகேயா ஹலோ யார் நீங்க திருமல உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு கொண்டு வாடா அவதா சிகரெட் கேக்குறா ஹலோ மிஸ்டர் சிசர்னா கத்திரிக்கோல் ஓ அதுவா சரி அது விடு சந்தோஷமா தானேங்கற அத பாத்து போலாம் வந்த அவ சந்தோஷமா இருக்கலான்னு நீ எதுக்கு பார்க்கணும் முதல்ல உன்னை யார் உள்ள விட்டது வெளிய வாட்ச்மேன் குர்டி கம்பவுண்டருக்கு 50 ரூபாய் கம்பவுண்டரா அத அந்த வெல்சட் வெல பண்ண போட்டு நிக்கறானே அவன்தான் டேய் நேத்து நாலு வச்சு அடிச்சிட்டா ஒரு வேளை மூட் அவுட்டா இருப்பாலும் வந்த இல்ல நல்லதா கிர அட ஹலோ டுபாகு நேத்து உனக்கு ஏதோ நல்ல நேரம் நீ அடிக்கும் போது அடி வாங்கத பார்த்து அவ சிச்சிங் நின்றா இல்லன்னு வெச்சுக்க மவன மாவு கட்டு தான் திரு படிக்க மாட்டேன்னு உன அந்த காட்டு காட்றே நீ போங்க பொம்மைகாது காஜ இன்ன ஸ்வீதா இதெல்லாம் ஐ அம் சாரி மேம் அது தான நீ அவள திட்ற நீ என்ன பெரிய ஓங்க எப்ப பார்த்தாலும் அசோகர் மரம் நட்டனாரு குளம் வெட்டனாரு ரோட போட்டா நீ திரு திரு பாதியே சொல்லி குடு இல்ல நான் தெரியாம கேக்குறேன் அப்படின்னு உண்மையிலே ராஜாவா இல்ல நம்ம கார்பரேஷன்ல ஏதாவது வேலையில பாத்தாரா ஹலோ வெளிய வாங்க ஏய் உனக்கு தான் 50 ரூபாய் குத்தல பட தயவு செஞ்சு வெளிய போறியா அட எதுக்கு நீ கையெல்லாம் தூக்குற நீ சொன்னா நான் போய்டுவேன் ப்ளீஸ் வாட்டா ஹலோ மிஸ்டர் இங்க என்ன கலாட்டா கலாட்டா இங்க இல்ல நேத்து எங்க ஏரியால இப்படி தான் அந்த வேவாத வெயில்ல அந்த கோட்டை போட்டு சுத்துறியோ நீ ஏய் நின்னு போகலடி இங்க தான் நிக்கறான் தெரியும் கொஞ்சம் பேசாம வரியா டைம் ஏன் பின்னாடியே வர குடுக்கணும் என்னது லவ் லெட்டர் நீ எனக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்க அத படிச்சிட்டு நான் இப்போ உனக்கு பதில் சொல்லுமா மெதுவா கூட சொல்லு இல்ல இப்போ டிசைட் பண்ணிடலாம் फ्रेंड्स ஒரு நிமிஷம் சாரு எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு நான் அத நான் மட்டும் படிச்ச நல்லா இருக்குமா அத நீங்க எல்லாரும் கூட கேட்டிட்டீங்கனா சாருக்கு முடிவு சொல்லிடலாம் அன்புள்ள கதலி என்னலி இல்ல சார் அப்படிதான் எழுதிருக்காரு அதான் உங்களுக்கு அது புரியுதான்னு கூப்பிட்டேன் அன்புள்ள காதலி இது திருமலையின் காதல் மனு நியூ இயரில் நீ பார்த்தது எனக்குள் பூ பூத்தது நான் உன்னை மேசம் செய்ய மாட்டேன் ஏன்னா ஏன் ஊர் நீ ஸ்வேதா எந்த ஊருடி
நானும் பின்னால் வருவதை இந்த உலகம் பார்த்து பார்த்து சிரிக்கலாம். நான் கவலைப்பட மாட்டேன். உனக்காக நான் என் மனசுக்குள் காயில் கட்டி வருகிறேன். காயில் கட்டுறாரா? உனக்காக நான் என் மனசுக்குள் கோயில் கட்டி வருகிறேன். காரணம், நான் உன்னை காதலிக்கிறேன். நீயும் என் காதலை ஓ ஒத்துக்கொள்வா என. ஏய் கரெக்டா படி, ஓ போடு. ஓ படி, ஓ படி, ஓ படி, ஓ படி, ஓ படி. என உன்னை மூலை போல் நம்பி இருக்கிறேன். இப்படிக்கு திருமலை புதுப்பேட்டை ஒரு லவ் லெட்டர் கூட தப்பு இல்லாம எழுத முடியல. நீ என்ன சொல்ல வர, நீங்க யாருக்குமே புரியல. நீ எல்லாம் லவ் பண்ற. நான் லவ் லெட்டர் இவனுங்களுக்கு எல்லாம் எழுதலையே, உனக்கு தான் எழுதுனேன். ஆனா நான் எவ்வளவு தப்பு தப்பா எழுதினாலும் நான் சொல்ல நினைச்சது உனக்கு மட்டும் கரெக்டா புரிஞ்சுத. அது எப்படி? அதான் காதலிக்கு மொழி முக்கியம் இல்லடி. கவிதையா லவ் லெட்டர் எழுதினாத்தான் உங்களை காதலிக்க முடியும்னா கண்ணதாசினியும் வைரமுத்தியும் தவிர எவனும் காதலிக்க முடியாது. காதலுக்கு முக்கியம் நான் நினைக்கிறத நீ புரிஞ்சுக்கிறது, நீ நினைக்கிறத நான் புரிஞ்சுக்கிறது. வார்த்தை முக்கியம் இல்லடி. வாட்டா அக்கா, அன்னைக்கு ஆளுங்க லேட் வந்தது அந்த அக்கா. ஆளெல்லாம் எப்படி, பைக்ல வரானுங்களா இல்ல பொருளுக்கு லேட்னு ஆட்டோல வரானுங்களா? இல்ல திருமலை எங்க? இங்க நம்ம ஏராக்கு வந்துக்கிற டீ சாப்பிட இல்ல ராகி மால்ட்டா? என்னங்க அன்னைக்கு நான் சொன்னேன்ல அவ திக்கோ ராகி மால்ட். இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போயிட்டு வா. இரு ஆர்டிஸ்ட், எதுவா இருந்தாலும் இங்கே பேசட்டும். சொல்லு வாடா. ஏய் எங்க போறீங்க? இல்ல அதான் உங்ககிட்ட ஏதோ தனியா இருங்கடா. அன்னைக்கு நான் போய் இவகிட்ட சொல்லும் போது உங்ககிட்ட சொல்லன்னு கோச்சிக்கிறீங்கள, இப்ப அவந்து சொல்லும் போது இருங்க கூட. சொல்லு யாருக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும் தானே வந்த? நான் பேசிக்கவே வசதியா வாழறவா. சரி நீ இந்த மாதிரி ஏரியால ஒரு மெக்கானிக்கா? சரி அதெல்லாம் விடு, நீ பணக்கார வீட்டு பொண்ணு, நான் மெக்கானிக்கா, அதான் எல்லாருக்குமே தெரியுமே. சொல்ல வந்தது சொல்லு. இல்ல என்னோட ப்ராட்டப்பே வேற, ஓம் வழி வேற. மேட்ருக்கு வா. இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கின்னு என்ன விரும்புறேன்னு சொல்ல வர கரெக்டா? இல்ல அது கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். உன் வாயால நீ இல்லன்னு சொல்றத நான் கேட்க மாட்டேன். முதல்ல நான் வந்து சொன்னப்போ திட்டினேன், வீட்டுக்கு வந்தப்போ துரத்துனேன், ஆளை வச்சு அடிச்ச காலேஜில் 100 பேருக்கு மத்தியில் கேவலப்படுத்தினேன். இப்படிலாம் நீ பண்ணதோட இப்போ நீ பேசி புரிய வைக்க போற? நான் உன்னை விரும்புறேன்றது உண்மை, உனக்கு இப்போ என்ன பிடிக்கலன்றது உண்மை, ஆனால் உனக்கு ஒரு நாள் என் காதல் புரியுன்றது உண்மை, நீ என்னை காதலிப்பன்றது உண்மை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோன்றது உண்மை. ஆனால் எப்போ எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வாழ்வோம். ஏன்னா நம்ம மேலே வச்சுக்கிற காதல் உண்மை. நீ போகலாம். வழக்கம் போல சாக்கடையை திறந்து போட்டு போயிட்டாங்க, உள்ள விழுந்துட்டு கை கொடுத்து காப்பாத்து. பாருங்க சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆகி போச்சு. எந்த கம்பெனிக்கு? ஏபிசி பிரைவேட் லிமிடெட். என்ன போஸ்டுக்கு? அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். ஐயோ யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க? சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல. அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க? வேற வழி தெரியல சார். ஏ சார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ஓ எஸ். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? ஏன் சார் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க? உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
என்ன பண்ண போறீங்க? மூடிட்டு போங்க. ஐயோ. பொடி பைத்தியக்காரி. ப்ரொஃபசர் சொன்னாங்களே நாங்க போனா வயலண்ட் இடியட். நீ என்ன சொன்னே? அவ என்ன சொன்னா? அவனுக்கு நான் அவனை லவ் பண்றா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. அவ என்ன லவ் பண்றா? பண்ணுவா. கடைசி அவன் என்னதா சொன்னா? கண்டிப்பா ஒரு நாள் அவனை லவ் பண்றேன்னு சொல்லுவேனா? என்ன இப்போ? லவ் பண்றேன் சொல்லு. நான் அவனை லவ் பண்றதா? உன்னை யார் லவ் பண்ண சொன்னா? யூ மீன் நீ போய் ஐ லவ் யூ மட்டும் சொல்லு. அப்புறம் பாரு சாரோட சர்வீஸ. சாரி, ரொம்ப நேரம் ஆயிச்சா? அதெல்லாம் இல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். அன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளவு சின்சியரா நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு. சரி, முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் சொல்லும் போது காது மூடிக்க மாட்டீங்களே. ஐ லவ் யூ. போய் சொல்லுங்க. பரவாயில்ல, கடைசி வரைக்கும் முடியாது, மூஞ்சில எரிச்சு சொல்லுங்க. தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஆனா தயவு செஞ்சு காதலிக்கிறேன்ற வார்த்தையை பழி வாங்கறதுக்கு ஆயுதமா மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. தாங்க மாட்டோம் டி. உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ தேவதை. நான் நல்லா இருப்பேன்னு சொன்ன தேவதை. தேவதை போய் சொல்லப்படாது. வலிக்குது டி. நீ என்ன லவ் பண்ணலன்னு இல்ல, என் தேவதை போய் சொல்றாளேன்னு. நான் ஏன் திரும்ப திரும்ப பின்னாடி வந்தேன் தெரியுமா? நீயா இருந்த. நான் முதல்ல பார்த்தப்போ வந்து சொன்னப்போ என்ன அடிச்சப்போ அவமானப்படுத்துறப்போ எல்லா நேரத்திலும் நீ நீயா இருந்த. போய் போய் போய். ஒருவேளை நான் உன் போய் சொல்ல வச்சிட்டேனா? உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனா? எனக்கு இந்த செடியில் இருக்கிற ரோஜாவை பிச்சியெல்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. என் காதில் மொத்தமாக பொட்டலாம் கட்டி ரிப்பன்லாம் சுற்றி எனக்கு கொடுக்க தெரியாது. எவனா அச்சாடி சாட்டையெல்லாம் என் பேர் எழுதிக்கினேன் தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. வரவும் வராது. நான் இப்படி தான், என் ஏரியா மாதிரி தான். இரும்பு தகர மாத்தான் எனக்கு பேச தெரியும். இப்போ சொல்ற ஒரு நாள் என் மனசு உனக்கு புரியும். அப்போது சொன்னிய ஐ லவ் யூனு அப்படின்னு சொல்ல வாயில வார்த்தை வராது. ஏன் தெரியுமா? நீ என்ன அவ்வளோ நோவடிச்சிருக்க. அதெல்லாம் நீ நினச்சி பார்த்தனா உனக்குள்ள எம்மல காதல் வரும்போது வார்த்தை வராது. ஓன்னு அழுவதான் வரும். அப்படி அன்னைக்கு உன் கண்ணிலிருந்து வர ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுறதுக்கு முன்னாடி என் கை அதை தாங்கொண்டி சத்தியமா ஒண்ணு பார்க்க மாட்டேன். நீ என்பது எதுவரை எதுவரை, நான் என்பது எதுவரை எதுவரை, நாம் என்பது அதுவரை அதுவரைதான். வாழ்வென்பது ஒரு முறை ஒரு முறை, சாவென்பதும் ஒரு முறை ஒரு முறை, காதல் வரும் ஒரு முறை ஒரு முறைதான். நீயா பேசியது என்னந்தே, நீயா பேசியது தீயை வீசியது என்னந்தே, தீயை வீசியது நீயா
பிடிக்கவில்லை முன்னாளில் காதல் பழக்கமில்லை உனக்கென்றே உயிர் கொண்டே அதிலேதும் மாற்றமில்லை பிரிவென்றா உறவுண்டு அதனாலே மாற்றமில்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா நீயா பேசியது ஆட்டோல முழிகிற தள்ளு 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 என்னடா இது வேற வழி தெரியலடா ஹலோ இறங்கு எல்லாம் கிளம்பு கிளம்பு உன்ன ஒரு கூட்டம் ஒன்று கூடிடுறது நான் சொல்லல திருமலை இதுதான் ஆமாண்டா ரொம்ப முக்கியம் கூட்டு கடைக்கு வா முடி என்னதான் பண்றது பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் இதே இதை பண்ணணும் இவனை லவ் பண்றியா என்னடா சொல்லு இவனை லவ் பண்றியா யார் வந்து கேட்டாலும் இதை சொல்லுவியா வண்டி எடு எங்கடா நம்பி வந்துட்டல வா ஏ வண்டியை ஃபாலோ பண்ணு ஏ வாடா வா ஒரு நல்ல நாள் எடுத்துட்டு போன விசாரிப்போம் என்னடா விசாரிக்கிறதுக்கு இருக்கு எவ்வளவு திவிர் இருந்தா என்னை அவமானப்படுத்திட்டு என் கண் முன்னாலே வந்து நிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்துட்டா அவ தலை வெட்டி கொண்டாடே போகடா பொண்ண கூட்டிக்கின்னு மண்டபத்துக்கு வந்திருக்கும் போது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் பூச்சி காட்டுற வேலை நம்ம கிட்ட வேணாம் அப்புறம் மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக அவன் அவன் ஆஸ்பத்திரி போக வேண்டியது வரும் டேய் வாடா இந்தா 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 பையனை துண்டு துண்டா வெட்டி ஊருக்கா போடுவியா இல்லை தலையை வெட்டி எடுத்துன்னு போய் ஷோகேஸ்ல வைப்பியா ஹலோ 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 இருமா இந்த அப்பன் பொண்ணு பாசம் வளரலாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாடா ஐயோ விடுங்கப்பா அதான் விதி அவன் அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும் விடுங்க என்ன என்ன பாக்குற நீ இவளை லவ் பண்ண இவ உன்னை லவ் பண்ண அதை அப்பனுக்கு பிடிக்கல இது உங்க சொந்த பிரச்சனை சம்பந்தமே இல்லாமல் இவரே ஏன் அசிங்கப்படுத்தணும் ரெண்டு பேரும் முதல்ல அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மேடையில உட்கார்ந்துக்கணும் எவ்வளவு கனவோட நம்பிக்கையோட வாயில இருந்து வழிதான் மந்திரம்லாம் சொல்லி கைப்பிடிப்பேன் காப்பாத்துவன் சொல்லியிருப்பாரு. அவரு கனவுல போய் மண்ணை போட்டிய நியாயமாடா? தப்புடா. சத்தியமா நீ அவராண்ட மன்னிப்பு கேட்டுதான் கேளு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. மனசுக்கு பிடிச்சவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன நீ நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நானே நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்க. என்னடா மன்னிப்பு? அவர் மன்னிச்சா நான் விட்டுருவனா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு நிமிஷம், காலையில கடையாண்ட வந்து என்கிட்ட சொன்னியே அதுங்க எல்லாரும் முன்னாடி சொல்லு. இல்லனா இல்லன்னு சொல்லு. நானே நியாயமா ரெடி பண்ணி போறேன். நான் வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன். நீங்க கேட்டதெல்லாம் நியாயம்தான். ஆனா பதில் சொல்றதுக்கு அவனால இப்ப முடியாது. ஏன்னா வேலையும் இல்லை வருமானம் இல்லை. ஆனா பச்சிக்கிறான், வாழ்ந்துருவோம்னு எல்லா பசங்களும் நம்புற மாதிரி இவனும் நம்பிட்டான். சார் நீங்க கேட்ட மாதிரி உங்க பொண்ணுக்கு மூணு வேலை சோறு கட்டிக்க துணிமணி இருக்க ஒரு இடம், இதெல்லாம் சீக்கிரமே அவனுக்கு ஒரு நாள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ வருவான், வந்து பொண்ணு கேட்பான், நீங்க கொடுக்கணும். கேட்டீங்களா? நீங்களாம் பொண்ணுக்கு சொந்தக்காரங்க நினைக்கிறேன், நீங்களாம் சாட்சி. அது வரைக்கும் உங்க பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கும். வாடா. ஒரு நிமிஷம், நீ எதுக்கடா இப்ப போற? இருடா. உன் பேர் என்ன? சார் குடு சார். கிருஷ்ணா. என்ன படிச்சிருக்க? சார் குடு சார், அதான் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்பா என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுங்க. எதுக்கடா? கொடுங்க. இது என்னுடைய கார்டு. நாளையில இருந்து என்னுடைய கம்பல உனக்கு புரோகிராமர் வேலை. மாசம் 7000 ரூபாய் சம்பளம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வேலையை நான் உனக்காக தரல, இவருக்காக தரேன். ஃப்ரெண்ட் பொண்ணை இழுத்துட்டு வந்தா அவங்கள கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா கோயில தாலி கட்டி வைக்கிற ஃப்ரெண்ட தான் பாத்துருக்கேன். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் தனியா மண்டபத்துல நின்னுட்டு இருப்பானே நினைச்சு அவங்கிட்ட உன்னை கூட்டி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைச்சேன். இந்த நல்ல மனசுக்காக உனக்கு வேலை தந்திருக்கேன். ஓ போய் பொண்ண கேளு. அதான் சாரே சொல்லிட்டார்ல, தேங்க்யூ சார். உங்க பொண்ணுக்கு நீங்க தந்த அளவுக்கு பணக்கார வாழ்க்கை இல்லைனாலும் நியாயமா வாழ்ற அளவுக்கு இப்ப அவனால முடியும் சார். வந்துட்டான் அவன் வந்துட்டான்னு சொன்னது அங்க இல்ல இங்க. அவன் உன் மனசுக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீதான் அவனை வெளியே தேடிட்டு இருக்க. குட் மார்னிங் சார். பாயா டிசி உக்காரு. பரவாயில்ல சார். உக்காரியா? உங்ககிட்ட பிடிச்சதே இந்த பணிவுதான். ஐயா ஐபிஎஸ் படிச்சுட்டு 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற என்ன மாதிரி ஆள் முன்னால நிக்கிறேங்கிறிய? என்ன இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஹோம் மினிஸ்டர், நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது என் கடமை. சரி என்ன விஷயம்? நான் என்ன சார் கேட்க போறேன், ரொம்ப நாள் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசை. என்னய்யா குழந்தை மாதிரி ஆட்டோகிராஃப் வேணும்ட்டு? நான் உங்களுக்கு குழந்தை தானே சார். சென்னை போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டுக்கு ஓம்பேர் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்கு, இதுலயா கையெழுத்து போட சொல்ற? என்ன 5 ரூபா நோட்ல கையெழுத்து வாங்கி ஆல்பத்தில் ஒட்டிக்கு வா. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க கொலை பண்ண சொல்லும் போது நான் உங்களுக்கு கொடை பிடிக்கல, பதிலுக்கு நான் என்ன கொலைய பண்ண சொல்றேன்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோகிராஃப் தானே. ஓடுங்க. இப்பவே போடணுமா? ஓட்டிங்கன்னா நல்லா இருக்கும். போட்டுத்தான் ஆகணும்னு நீ இவ்வளவு சொல்றப்ப நான் போடாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை.
ஏன்னா நீ மேல மேல போணும் பாரு போட்டுறேன் சிக்னல் ஆன் பண்ணிருக்கேன் சரி சார் என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து சார் இந்த சிக்னல் ஆன் பண்ண சொல்லு சரிங்க சார் அண்ணா வண்டி நோ பார்க்கிங்ல வண்டி அடிச்சு சொல்லு ஏய் வண்டி எடு சொல்லிட்டே இருக்கல வண்டி அடியா இன்டர்வியூ போறோம் ஆட்டோ வருமா ஆட்டோ மட்டும் வராதே கூட நானே வருவேன் ஓவர் நக்கல் பர்ட்டியா இருக்கற சரி எங்க போறோம் மவுண்ட் ரோடுக்கு தான் கிண்டினா தான் வருவேன் இந்த மாரலாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் ஆட்டோ தான் அவரோட தான் அத பர்மிட் எல்லாம் ஓடுது சரி பாத்தா பாமாகுது வந்து குந்து थैंक यू சார் லக்கேஜ் கிதா நானும் என் படிப்புதான் லக்கேஜ் பேஸ் லக்கேஜ் பாப்பா போறதுக்கு 80 ரூபாயா மீட்டர் மேல 10 ரூபாய் கொடு மேலயா ஏன் சைடுல வச்சு எடுத்துக்க மாட்டியா சரி 90 ரூபாய் சேஞ்சா இருக்கா பின்னாடி லாரில வருது வண்டி அடியா ஓவர் பேச்சா இருக்குது sin q / cos q = tan q நோ மென்ஷன் சார் tan q நோ மென்ஷன் சார் நோ மென்ஷனா இது thank you இல்லையா tan q ஃபார்முலா ஃபார்முலாவா x + y the whole square = x square + y square + 2xy அது மாதிரி தான் இது சரி டென்ஷன் ஆவாத வந்து குந்து நானே bsc பிச்சிச்சே எனக்கு எல்லாமே பிச்சிச்சி बीएससी ऑटो ஓட்டுதா हमारा देश ஏன் இப்படி ஆச்சு இத கொஞ்சம் மூடிக்கறம்பா அத எதுக்கு ஏத்துட்டா மழை பெய்யுது என்னக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருக்கவன் வெத்தலை ஏச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான் நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன் அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கறேன் நீ வண்டி ஏறுடா ஆஹா ஃப்ரண்ட் டைய க்ளோஸ் பண்ணிறேன் இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவே என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு ஏம்பா மவுண்ட் ரோட் வந்துருச்சு இல்ல சார் எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு கரும சீக்கிரம் போய் இருந்துட்டு வா இத கோரசி சார் சோ பார்க்கிங்ல என்ன திராவட்டல வண்டி நிப்பாட்டி இருக்கான் தூக்கிங்க வண்டிய டு தி பவர் ஆஃப் 3 சி போட்டு என்ன வண்டி கொஞ்சம் தூக்குன மாதிரி போகுதே ஒருவேளை ஜெமினி பிரிட்ஜ் மேல ஏறறோம் போல இருக்குது என்னது இது ரொம்ப நேரமா இந்த வாக்கலயே போயிட்டு இருக்குதே ஜெமினி பிரிட்ஜ் என்ன அவ்வளவு நேரமா இருக்குது எதுக்கும் செக் பண்ணிரலாம்
ஐயோ என்னங்க இது ஆட்டோ எஸ்எல்வி ராக்கெட் மாதிரி இப்படி போயிட்டு இருக்குதே டேய் நீ உள்ளே இருக்க ஏய் நீ வெளியே வா இருக்க சாரி சார் ஆட்டோ ஏன் சார் இப்படி போகுது நோ பார்க்கிங் வண்டி நின்னுது அதான் எடுத்துட்டு போறேன் அடடா சார் நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் சார் ஆட்டோக்காரன் நிறுத்துறது எனக்கு தெரியாது சார் சார் என்ன இறக்கி விட்டீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன் சார் இங்க ரூல்ஸ் படியே வண்டி வழியில நிறுத்த கூடாது ஸ்டேஷன் இருக்கு வந்துட்டு போ உங்க ஸ்டேஷன் எங்க சார் இருக்கு தாம்பரத்துல இருக்கு தாம்பரமா நான் மவுண்ட் ரோடுக்கு இன்டர்வியூ போகணும் சார் அது என் கண்ட்ரோல்ல கிடையாது ஆஹா இன்டர்வியூ போச்சே சரி ஹீரோ ஐட்டர்ல எல்லாரும் ஒண்ணே பாக்குறாங்க நீ கவலைப்படாத சார் पर्सனாலிட்டி அப்படி ஆனா இந்த Dress எப்பயோ மவுண்ட் ரோட் கட் அவுட்ல பார்த்தத தான் ஞாபகம் கரெக்ட் தலிவர் ஃபேனா நீ தர்மதுரை கெட்டப் நல்லா சரி அதென்ன பாக்கெட்ல பென்னுக்கு பதில ஸ்ட்ரா அது ஒரு ரெண்டு ஸ்ட்ராவா இக்கட சூடு இது எதுக்கு லவ் பண்ண ரெண்டு ஸ்ட்ராப் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்களே பார்த்ததுல அப்புறம் கேட்ச் டிக்கெட் தேவி போறோம் பாக்ஸ்ல கை கோத்துக்கிட்டு தலைவர் படம் பாக்குறோம் படம் ஓட்டுது பீச்சுக்கு போறோம் அங்க ஒரு ஸ்மால் டுவேட் இருக்கிறதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போற டிராப் பண்ணிட்டு பிரிய மனசே இல்லாம சார் போறாரு ஓகேயா நீ பாங்கலாம் போய் அப்படி எல்லாம் பண்ணனும் எல்லா லவ்ஸ் இதானே பண்ணுவாங்க அண்ணா நாமே அதே பண்ணனும் சரி பண்ணவானா அப்ப வேற எங்க தான் போலாம் அன்பு மட்டும் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அண்ணா இந்த ஹீரோ திருமலையோட வேணா ना मदल मदले पाते तरमले योड़े ना वा लक्ष्मी अयो ये नहीं दिदड़ी ने वांगे दिड़ी दिपनो वंदे दिला कईयो मोल्ला कालो मोल्ला उकारंगे और एक शो पाइप अमूरी टोंदर रा येंगा, येंगा, सीकर वांगे। ये पारंगे। ना सोल्ला। येंने इंके? या, कुटनोर गुड़ा था। ओ, उकरे? 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 பத்தி நிறைய சொல்லிருக்கா பேரு ஸ்வேதா மொத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன சாப்பிறீங்க இது வரனாலும் பரவாயில்லை எனங்க ஒரு நிமிஷம் வாங்க நான் இது வாங்கண்ணா நீங்க பேசிட்டீங்க வாங்க ஏய் உட்காங்கற என்னடா இங்க கூட்டி வந்திருக்கானேன்னு பாக்குறியா நீ கேட்ட மாதிரி அன்பு மட்டும் நிறைஞ்சிருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு இதான் இங்க இருக்கிற கால் மேடையில இருந்து கரண்டி வரைக்கும் எல்லாத்துலயும் அன்புதான். ஏ நானே நீ எனக்குள்ள இருக்கன்னு தெரிஞ்சிக்கினதே இங்கதான். என்னால உன்னை கூட்டிட்டு வர முடிஞ்ச இடமும் இதான். சூடா இருக்கு. பாத்து. சாப். சாப். அவசரத்துல பண்ணது ஒப்பிருக்கானு கூட பார்க்கல எப்படி இருக்கோ பயமா இருக்கு எதுக்கு இதெல்லாம் எதுமே எனக்கு தெரியாது காலையில காபில இருந்து பிரேக்பாஸ்ட் லஞ்ச் டின்னர் தூங்கும்போது பால் வரைக்கும் யாரோ தருவாங்க சாப்பிடுவேன் இவருக்கு அப்படிதான் அப்பா எடுத்துக்காத காலையில டீ கடையில டீ அங்கே மதிய சாப்பாடு எல்லாம் நாம எப்படி வாழ போறோம் நினைச்சா अड़ोड़ सायतवे
மழையூரின் சாரலிலே என மார்போடு சேர்த்தவளே ஆபீஸ் முன்னாடி டிசி மர்டர் கிளீன் எவிடன்ஸ் இந்த கேசட் இந்த ஸ்டேட்டோட அரசியலையே வேற மாதிரி திசை திருப்பும் இதுல இவன் மட்டும் இல்ல இவனுக்கு பின்னாடி இருக்கிற பல விஐபிஸ் வெளிச்சத்துக்கு வருவாங்க இல்ல சார் இந்த அரசு கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே இவன் ஒரு நேர்மையான சமூக விரோதி நல்ல டைட்டில் இதே நாளில இருந்து ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுங்க சார் தமிழகத்தை கலக்கும் நேர்மையான சமூக விரோதி அரசு நியூஸ் கவர்மெண்ட் பத்தியா அப்படி ஒரு சென்சேஷன் கிடைக்கும் அப்சல்யூட்லி ரைட் சார் அன்னைக்கு நான் தப்பிச்சு வரும்போது ரெக்கார்ட் ஆனது சார் பீச்ல இருந்த ஏதோ ஒரு லவ் பேர் நினைக்கிறேன்
ஜேம்ஸ் வேற ஆண்டனி வேற இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நான் சொன்னது புரிஞ்சுக்க ஓகே சொல்லு முடிஞ்ச வரைக்கும் பேசு டேய் அவசரப்படாத அவசரப்படாத முடியல சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றானா என்ன பண்ண முடியும் எதிரியுமே ஒரு நியாயம் வேணும் பார்த்து செய் பேரு திருமலை புதுப்பேட்டை பைக் மெக்கானிக் ஓம் பொண்ண லவ் பண்றா பீச்ல உன் பொண்ணு அவனும் கட்டி பிடிச்சு நிக்கிறத பார்த்துட்டு கதி கலங்கி வந்து நிக்கிற ஆள் அட்ரஸே தெரியாதவன் ஆறு சேனலுக்கு ஓனர் ஆயிடுவானு பயம் உன் பொண்ணு உனக்கு வேணும் அதனால நான் அந்த பையனை என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படி பண்ணா சமூக விரோதி அரசு நல்லவன் ஆயிடுவானா ஆயிடுவன் அதையும் நீ உன் டிவியில தலைப்பு செய்தியில போடுவ இப்ப புரியுதா நாங்க ஏன் இவ்வளவு பவர்ல இருக்கோம்னு உங்களுக்கு கத்தி தூக்க பயம் நாங்க செய்வோம் செஞ்சோம்னு சொல்லுவோம் உன்ன மாதிரி பத்திரிகையாளம் பணக்காரன் அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் பிரச்சனை மட்டும்தான் தெரியும் முடிவை நாங்க தான் எடுக்கணும் இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும் என்னடா இங்க நிக்கிற திரும்பல நான் இன்டர்வியூ போறேன் நீ கிளம்பு தெருவா நான் ட்ராப் பண்றேன் வேண்டாப்பா ஏற்கனவே ஒரு தடவை பட்டாப்பட்டி டிரைவரோட நிக்க விட்டவே நீ உன்னை நம்பி வந்தா தெருவுல ஜட்டியோட ஓட வேண்டியது இருக்கும் நான் வரல நீ கிளம்பு பத்திரமா கூட்டி போறேன்டா ஏறு சரி வர்றேன் ஆனா ஓன் ரூட்ல நான் வர மாட்டேன் ஏன் ரூட்ல நீ ஓடிட்டு போகணும் ஓகே ஓகே சரி எப்படி போன லெப்டா ரைட்டா முதல்ல ஒரு யூ டர்ன் போடு டேய் டேய் யூ போட சொன்னா ஓ போறியாடா ஸ்ட்ரைட்டா போடா ஸ்டாப் ஸ்டாப் டேக் டைவர்ஷன் திரும்பி போங்க இந்த பக்கம் போக கூடாது ஏன் மேடம் வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்குதுப்பா பரவாயில்ல மேடம் அது நடந்துட்டு போட்டோம் நான் இன்டர்வியூ போகணும் கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா உள்ள புந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன் ரைட்லாம் கட் பண்ண முடியாது அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க அதை தான் போன வாரமே மூடிட்டாங்களே அது டெலிபோன் காரங்க அப்ப போன மாசம் தோண்டது இபி காரங்க ஆஹா மாத்தி மாத்தி தோண்டறாங்களே ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஓ வரவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத போயா குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க லெஃப்டா ரைட்டா நேரா போ டைம் இருக்கு பொறுமையா போடா ஆஹா ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரே ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்தியா கேக் டைவேஷன் இந்த வழியா போக கூடாது சுத்தி போங்க ஏன் சுத்தி போகணும் சார் நடைபாதை வியாபாரிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க சார் நடைபாதையில கடை போட்டிருந்தாங்க கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு அதனால போராட்டம் நடக்கு சார் நான் தெரியாம தான் கேக்குறேன் நடைபாதைங்கிறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார் நீ ஓவரா பேசுற உனக்கு ஜெயில தான் இன்டர்வியூ நடக்கும் போறேன் சார் போயா லெப்டா ரைட்டா ரைட் போ லெப்ட் இன்டர் ரைட்ல கேக் காட்ற எனக்கு டென்ஷன் ரைட் இப்படி போடா டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் இந்த பக்கம் வழி கிடையாது என்னடா சிவில் நிறுத்துது இங்க என்ன சார் நடக்குது என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும் டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆச்சியா போனா போயேன் சார் இது கொஞ்சம் ஓவரா இருக்குது as a citizen of india i want to know the fact சார் இவ ரொம்ப பேசுறான் பாம் இருக்கான்னு செக் பண்ணலாமா டேய் நீ தீவிரவாதி தானே இல்ல சார் நான் தேடறவாதி அப்படினா வேல தேடிட்டு இருக்கேன் சார் இப்ப எங்க தான்டா போணும் நீ நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போறோம்டா இத முதல்லயே சொல்ல கூடாதா ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா இப்ப ஏ ரூட்ல நீ வா கண்ணை மூடி உட்காரு கூட்டி போய் விடுற மூடிட்டடா என்ன ஸ்பீடு எவ்வளவு சீக்கிரம் கூட்டி வந்த பத்தியா ரொம்ப தேங்க்ஸ் திருமலை அட்ரஸ் கேட்டுக்க ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம் வீர் எவரு நாக்கு தெள்ளிதே நாக்கு தள்ளுதா ஏ தெலுங்குடா ஓ தெலுங்கா ஐ அம் சாரி சார் நான் வேற யார்ட்ட கேட்கிறேன் ஒக்க நிமிஷம் பாபு பாபா நீ இப்படியே தரிசனம் చేసి வந்துனானு தரிசனமா ஏழு குண்டல வாடு ஏழு குண்டலமா இதுக்கோ மகா பிரசாதம் லட்டு லட்டா மீரு சார் நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் கோவிந்தா கோவிந்தா என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா அக்கடே சூடு அக்கடையா என்னடா கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டுருக்காங்க கொஞ்சம் அப்பிலே சூடு அப்புலையா திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா ஆந்திர வரைக்கும் வந்துட்டோம் நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு வந்துடுறேன் திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டீங்களா
இந்த வாட்டி இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சு. மெட்ராஸ் போற வரைக்கும் இதான் லஞ்ச். பிராமிஸ் பா. யாருனே தெரியாதுன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. அது என்ன? நீ இல்லன்னு சொன்னா நம்பணும், ஆமான்னு சொன்னா ஒத்துக்கணும். என்ன என்ன பைத்தியக்காரன் நடிச்சியா? இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். அவ நல்லவனா கெட்டவனா உங்க கிட்ட கான்டாக்ட் செட்டி வேட் கேட்கல. எனக்கு அவன பிடிக்கல. ஏன்? ஏன்னா எனக்கு என் ஸ்டேட்டஸ் முக்கியம். நான் கூட அவரை முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சதுல. அதோட வெச்சுக்க. எனக்கு புரியவும் வேண்டாம், புரிஞ்சுக்கவும் மாட்டேன். இல்ல, இவ வேற போனாலும் போல. கெட்டு கெட்டு போர் அடிச்சிடுச்சு. அசோக் பேசுற. சொல்ல. ஸ்வேதா வந்துட்டா. நான் அவள ரூம்க்குள்ள புட்டி வச்சிட்டேன். நீ அவன ஹலோ ஹலோ ஷிட். அசோக் காதல கண்ணும் பூட்டு சாவி எல்லாம் கண்டுபிடிக்கல. பத்துக்கு பத்து ரூம்ல காதல அடைச்சிட முடியும்னா அத்தனை அப்புறம் பிச்சை எடுத்தாவது அப்படி ஒரு ரூமை கட்டி சாவியை கையில வச்சிருப்பா. படிச்சிருக்கிய தவிர பிராக்டிக்கல் புரியலையே. தொர ஐயோ பாவம் குழந்தை, கண்ணெல்லாம் செவந்து இருக்கு. ஏயா கிளி மாதிரி பொண்ணை வளர்த்துட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அரசு உனக்கு தெரியும். வாமா வாடா ராஜா, நீ வெளியில போ. உன் ஃப்ரெண்டு லவ்வர் யார்கிட்ட வேணாலும் நீ பேசு. ஒருவேளை உங்க அப்பா ரூம் கூட போட்டு பூட்டி வச்சா எனக்கு போன் பண்ணு. 9884036036. தைரியமா போ, நான் திறந்து விடுறேன். போமா போடா, தைரியமா போ, நீ போமா. யோ லியா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உன்கிட்ட யாருமே திருப்பி பேசக்கூடாது. இப்படி வரணும் பயம். இனி நீ பூட்ட வேண்டாம். எல்லா கதவையும் ஜனலையும் திறந்து வச்சுட்டு போ. போமாட்டா, வெளியே போமாட்டா. போனா போய் பேசுனா அவனுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு. நீ யார்கிட்ட வந்து சொல்லிருக்க? அரசு அரசு யார் வேணும்? ஒண்ணும் இல்ல தங்கச்சி, திருமலை இல்லமா? இல்லையே, காலையில இருந்தே வரல. நீங்க என்ன விடுமா? தம்பிகிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு வர சொல்லுமா. ஏய் வாங்கடா. திருமலை வந்தா கடைக்கிட்ட தான் வரும். ஏன் தங்கச்சி டென்ஷன் ஆகிற? உன்ன அப்ப என்ன பண்ண? போய் திருமலை இருந்தா கூட்டு வா போ. ஏய் ஏதோ வாடடிக்குது, என்னன்னு போய் பாரு. அந்த ஃபேனை தட்டி விடுறா, டிவியை போடுறா, ஆடா சீக்கிரம். தம்பி அந்த பாட்டில் கூட சண்டை தள்ளி. ஆடா 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 ஆடா
ஒரு குடித்தனம்ன்ற வீட்டுல இப்படி அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்குல்ல, அதுவும் இல்லாம இந்த வீட்டு ஆம்பளை வேற வெளியில போயிருக்காரு. பாரா, திருமலை வந்துட்டா போயிட போறோம். போய் திருமலை இழுத்துட்டு வர சொல்லு. இல்ல நீ வீட்டுல போய் நல்லா சேவ் பண்ணு. சரக்கு சாப்பிடுறியா? வந்துட்டாரு. கையில புடிச்சு கிணங்க கிணங்க திருமலை திருமலைன்னு கேக்குறாங்க. யார் சார் நீங்க? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கண்டு கொடுக்க போறியா? ஊரா முட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கான் உன் சிநேகிதன். யார்? திருமலை உன் ஃப்ரெண்டு தானே? ஒழுங்கா வண்டிய பார்த்தமா வேலையை செஞ்சமான இருக்க சொல்லு. அத விட்டுட்டு விளையாண்டுகிட்டு இருந்த அரசு கிட்ட கண்டமாயிருவான். தர மட்டமாயிருவீங்க. வந்தமா பொழைச்சமா போனமான் இருக்கணும். புரியுதா? நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல. வந்தா அரசு கிட்ட இருந்து ஓல வந்ததுன்னு சொல்லு, இல்லன்னா பாடதான். ஏய் வாங்கடா. என்னடா ஆர்டிஸ்ட், நீ டியூட்டி போலியா? லீவ் போட்டு ஒரே கூத்தா? வண்டி வேற நடு ரோட்ல பார்க் பண்ணிக்குது. தெரியல. சரி திருமலை, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. ஓவிய கூட எடுக்காம அவன் வந்தான்னா அவங்க வந்தாங்க போனாங்கன்னு சொன்ன அவ்வளவுதான். சாத்துக்குடி ஆர்டிஸ்டுக்கு ஜூஸ் போட்டுக்கிடு. ஏன் பதற? நீ ஏன் பேச்சு மாதிரி ஆயிட்டா? ஆர்டிஸ்ட் ஏதாவது திட்டிச்சா? இல்லையே. குடும்ப பிரச்சனை போல இருக்குது. தெரியல. யாரு வந்தா? யாரும் வரலையே. யாரு வந்தா? கேக்குறேன்ல, யாரு வந்தா என்ன பண்ணானுங்க? யாரும் வரல திருமலை. யாரும் வரல. யாரும் வரல சொல்ல மாட்ட. அஞ்சு பேரு ஆட்டோல வந்து லட்சுமா கோட்ல தண்ணி வச்சாங்க. போடா. அது இல்லாம திருமலை எங்க நீ ஒருத்தான் முதல்ல கேட்டாங்க. ஆமா, அப்புறம் ஆர்டிஸ்ட் வந்துச்சு, பெரியத்துல நீ கை வச்சா பேஜாரும் மறந்தாங்க. அரசிட்டே ஓலம் அனுச்சுன்னு சொல்லு. இல்ல பாடத்தானே ஆர்டிஸ்ட் மாட்டிட்டு போட்டாங்க. வீட்டுல இந்த உலகம் கூட துண்டாங்க. பாவம் தக்கா. ஹலோ, யார் பண்ணி இவரு வந்துட்டே இருக்க? ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. கேட்டா அட, யார் பண்ணி கேட்டா? உங்க அப்பா எங்க? வெளிய விட மாட்டானா? அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டல. அப்ப இல்ல, அப்பனா அப்படிதான் இருப்பான். உன்னை பொண்ணு மெக்கானிக்கல குத்து கூட்டு போனவனா? அதெல்லாம் தப்பு இல்ல. இப்ப உங்க அப்பா எங்க? உங்க அப்பா எங்கடி? Just to make sure whether your information is authentic or not. யார் ராஜ? அரசு 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 எவன்டா அரசு? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட என்கிட்ட மட்டும் பேசு. எங்கடா கிராமன் சொல்றா?
நான் தான் திருமலை. யார்ரா இங்க அரசு? யார்ரா இங்க அரசு? தோ இங்க இங்க உங்க இடத்துக்கே வந்திருக்கேன். ஒண்டி கொண்டினாலும் சரி, இல்ல ஒட்டு மொத்தமானாலும் சரி, பாத்துலாண்டா பாத்துலாம். யாரு நீ? அரசா? நீ அரசா? யாரு? நீதான் அரசா? ஏய் சொல்றா. ஓஹோ நீதான் அது? நீதான் அரசா? ஏய் நா நீ யாருடா? நீதான் அரசா? பாத்தியா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எவன் பொண்ணைய நாள் ஒப்புனா நீ என்னடா நடுவுல? நீ என்ன பூச்சியா? எவனுக்கும் எனக்கும் பிரச்சனை, நடுவுல இவன், இவனுக்கு எனக்கு நடுவுல நீ ஏண்டா வர? என்ன விசுவாசமா? தவர் அப்படியே பிரச்சனை பண்ணும் தோஞ்சின்வை என் கிட்ட மட்டும் போது. என்ன அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்ல வேறங்கையா காட்டு. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டினு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. இப்பவும் சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பிரச்சனை வேண்டாம். மாறிப்போகும், தோல் நிறம் மாறிப்போகும், மாற்றங்கள் வந்து மீண்டும் மறுபடி மாறிப்போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் மாறிப்போகும், போற்றிய காதல் மட்டும் புயலிலும் மாறாதம்மா. கரெக்டா தான் சொன்னார் கவிஞர். லவ் பண்ணால இந்த பசங்க தீ மாதிரி ஆயிடுறானுங்க, தொட்டா வெடிப்பான் போல இருக்க. சொடக்குற சொடக்குன கையை இப்ப தூக்கிடுவா. யாரு? நீ அவனை தூக்குற? பார்த்தல இந்த சுருளை கொஞ்சம் பார்த்துதான் சுத்தணும், இல்லன்னு வை சத பிஞ்சிடும். நான் கூட என்னமோன்னு நினைச்சேன், அரசுக்கு சவாலா? வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான வேலை. டாக்டர், கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா? நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ, நீங்க போங்க. ஓகே. என்ன வக்கீல் சார்? எஸ் வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா? நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், நீங்க போங்க. ஓகே சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா, ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி. ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு. என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது? கிளம்புடா. ஓகே, நம்ம விக்கி ஏதோ ஸ்மெல் பண்ணிருக்கு சார். ஓகே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா? சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும். ஐயோ சார், நேத்து இவனா சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன், வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் பத்து சேட்டன்னு கரெக்டா சொன்னான் சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கிளானா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா?
Sir, you are wrong, sir. I am an innocent fellow from a royal family, sir. Actually, I am going for an interview, sir. இது ஏன் சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ. சார், ஆர் டூ நம்ம ஸ்டேஷன் சார். கரெக்ட், அங்க வந்து பேசிக்க. சார், உங்க நாய் என்ன தப்பா பிடிச்சிருச்சு சார். எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா பிடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் பிடிச்சிருக்கு. அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க பிடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே. நல்ல நாள் முகூர்த்த நாள் 27 28 29 27 ஓகே. உனக்கு ஓகே தானே? அவ்வளோ தான் வச்சிருங்க. என்னன்னு திருமலை ஆகிய எனக்கும் ஸ்வேதா ஆகிய அவளுக்கும் நண்பர்கள் சூழ வடபயணி கோயிலில் அவர் 27ஆம் தேதி கல்யாணம். அப்பாவும் அரசுவும் ஆசீர்வதிக்க எல்லாரும் வாங்க. இப்படிக்கு நாங்கள் தங்கள் வருவை எதிர்நோக்கும் செல்வம் நாகலட்சுமி ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே பிரிண்ட் பண்ணவா? அதான் மேட்ரு. வாங்க. தாலிக்குதா? எந்த மாதிரி தாலி வேணும்? கழுத்தில் கட்டுற மாதிரி. சார், விளையாடாதீங்க. உங்களுக்கு எந்த முறைப்படி தாலி வேணும் அதை சொல்லுங்க. முறைனா என்ன முறை? லவ் மேரேஜா? ஏன் அதுக்குன்னு தனியாக விற்கிறீங்களா? இல்லை தம்பி, தாலியெல்லாம் குடும்பத்தில் மூத்தவங்க வந்து வாங்குறது தான் முறை. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்கறதுக்கு இல்லை. உங்களோட பொண்ணு பிள்ளை கல்யாணம்னா என்ன செய்வீங்களோ அப்படி கொடுங்க. நல்லா இருக்கணும். தாலியும் சரி, வாழ்க்கையும் சரி. அல்வா சட்டு
மார்னிங் சார். ஆ நான் உன்னை உட்கார் சொல்லியே. சாரி சார். ஆமாம், அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால் இந்த ஆஃபீஸ்க்கு வர முடியாமல் போயிடுச்சு சார். என்னை மன்னிச்சிருங்க சார். எங்கேருந்து வரேன் சார்? சென்ட்ரலேருந்து வரேன். ஸ்டேஷனா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பக்கத்துலேயே தான் சார். உன் பேர் என்ன? பழனி. அது ஊர் பேர்? இல்லை சார், அதான் சார் என் பேர். என்ன படிச்சிருக்க? மாமா. ம், அப்படி ஒரு படிப்பா? இல்லை சார், டபிள்யூஎம்ஏன்னு சொன்னால் யூஸ்வலாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, அதான் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேன்னு மாமான்னு சொன்னேன். சரி, உனக்கு வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சார். வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன். சரி, முதல் நாள் ஆஃபீஸ்க்கு வர, ஆஃபீஸ் தீப்பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவேன் சார்? முதல் நாள்லேயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்? ஷட் அப். ஆஃபீஸ் தீப்பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவேன்? அதான், ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோன் இருக்குதே சார், உடனடியாக ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தீயை அணைச்சிருவேன் சார். ரெண்டு ஃபோனுமே அவுட் ஆஃப் ஆர்டர். ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்கள் செல்ஃபோன் இருக்குதே, இதில் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தீயை அணைச்சிருவேன் சார். செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவேன்? ஓ அப்படின்னா அது என்ன பண்ண? அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போவேன் சார். அங்கே தீனு சிவப்பு கலர் வாளியில் எழுதி வச்சுருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொட்டி தீயை அணைச்சிருவேன் சார். வாளி உடஞ்சி போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவேன்? வாளி உடஞ்சி மண்ணு கொட்டி என்ன பண்ணுவேன்? அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்கே நிறைய தண்ணி வருமே, அதை பக்கெட் பக்கெட்டாக கொண்டு வந்து இங்கே ஊற்றி தீயை அணைச்சிருவேன் சார். வாட்டர் டேக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவேன்? சார், லிஃப்ட்டு, லிஃப்ட்டில் வேகமாக. கரண்ட்டுக்கு பில்லு கட்டல, லிஃப்ட் ஒர்க் பண்ணாது. அப்படி இப்போ என்ன பண்ணுவேன் சார்? படிவழியாக வேகமாக கீழே இறங்கி போனால் அங்கே செக்யூரிட்டி இருப்பார், அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸை வர வச்சு இங்கே பிடிச்சிருக்க தீயை அணைச்சிருவேன் சார். அது முடியாது. ஏன் சார்? செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, 6 மணிக்கு மேலே கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்போ என்ன பண்ணுவேன்? அப்படியா சார்? என் சர்டிஃபிகேட்ஸை நான் எடுத்துக்கலாமா? ஷூர். ம், ஏயா என்ன சொன்ன? ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டரு, செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆஃபீஸில் வாளி உடஞ்சி போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூமில் வாட்டர் டேக்ஸ் கட்டாதால் தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிஃப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகலில் காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கண்ணும் தெரியாது, இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ், இப்படிப்பட்ட ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர். ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ எம்டி, என்ன சார் உள்ள எரியுது? ஓம் வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்? பிரேக்ஃபாஸ்ட். அடைஞ்சு கிடந்த நீ நானா வந்து சாப்பாடு போட்டு பக்கத்துல பாசமா நிக்கிறேன்னா இது கூட தெரியாம இருக்கும். எப்ப கல்யாணம்? இன்னிக்கா? இல்லப்பா. வழக்கமா அப்பந்தான் தான் பொண்ணு கல்யாணம் ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுப்பான்,
ஆனா இங்க ஒரு பொண்ணு பத்திரிக்கை வச்சு அப்பன கூப்பிடுது. ரைட். இல்லப்பா உங்க சம்மதத்தோடதா? சம்மதமா? நானா? எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி தைரியமா பத்திரிக்கை அடிச்சு சவால் விடுவா. அதையும் உன் கையிலேயே கொடுத்து. இல்லப்பா இது சவால் இல்லப்பா. தயவு செஞ்சு நீங்களே எங்களை சேர்த்து வைங்க. கோட்டீஸ்வரம் பொண்ணை கோயில வச்சு தாலி கட்டுவா? நான் கூட நின்னு பாக்கணுமா? அவ யாருன்னு பாக்குறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அவனா நானான் பாக்குறேன். நமக்கு அவ்வளோ தெரியாது. ஏதோ கல்யாணம் காட்சின்னா கோயில் குளத்துக்கு போகணுன்னு நாகலட்சுமி சொல்லிச்சு. அதான் வந்தேன். நல்ல பொண்ணு, என்னை நம்பி வருது. சமர்ப்பயாமி பேரு நட்சத்திரம். பேரு திருமலை. இந்த பேரை யார் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இதில் நாலு நட்சத்திரம் வேற. லைஃப் நல்லா இருக்கணும், ஜெகஜோதியா வாழணும், தா மேட்டர். திருமலன் நாமதேயஸ்ய ஆசத்தே நரச சாவர்த்தபானோ நிவேஷகன் அமிர்தம் மர்த்தஞ்சா இரண்யேன சபிதா ரதேனா தேவோஜாதி புவனா விபச்சன்னே அக்னிம் தூதம் வீமஹே ஹோதாரம் விஸ்வமேதசம் அஸ்ய யக்ஞஸ்ய சுக்ரதும் ஆகீஷே பசுபதி பசூனாம் சதுஷ்பதா முதச விபதாகாம் ஜி, நான் தான் பேசுகிறேன். அதை தூக்கியாச்சு. மொத்தமாக மணி அடிச்சிருட்டா இல்லை கற்பூரம் மட்டும் காமிக்கிட்டா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அதான் பார்க்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்கான். என்னடா முறைக்கிற?
இருக்கடா. யார்கிட்ட மோதுறது? அரசு கிட்டயா? தேவையா அவனுக்கு? இப்படி பொட்டுன்னு போயிட்டானே. நம்ம பசங்க ரூபாய்க்கு மூணு கொலை பண்றவனே. அரசு, ஏ ஏ, அவன் குடலை உருவி குப்பையில போட்டுட்டு பசங்களை கடல்ல கை கழுவிட்டு வர சொல்லு. குணமா வருவன் பாத்தியா? பொட்லாம் கட்டிடுவேன் பாக்குறியா? ஏய் பாத்தியா, கார்பரேஷன் குப்பை தொட்டியில இருக்கிற கந்த துணி மாதிரி கிடக்குறானுங்க. என்னைக்கு நீ அனுப்புன ஆளுங்க கரெக்டா இருக்காங்களான்னு. ஏய் அரசு, வாட்டத்தை இத்தோடு நிறுத்திடு. என்ன எவனோ போடுற எலும்பு காசப்பட்டு என் மேல உரசாத. துரு பிடிச்ச தகரம், கிழிச்சா சீழ் பிடிச்சி செப்டிக் ஆயிடும். ஜாக்கிரத. என்ன இப்பவும் சொல்றேன், உனக்கு எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. வேணா அரசு, தனியாயிடுவேன். யாருக்கிட்ட? நீ சொல்லுவ, நான் செய்வேன். நான் அடுத்தவன் பிரச்சனைய தோடுறது கூட இல்ல. ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன். கில்லி கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனை தான் போய்கின்னே இருப்பேன். ஜாக்கிரத. லட்சுமி, லட்சுமி. என்ன திருமல பாக்குறேன்? நோட்டீஸ், கல்யாண நோட்டீஸ். சார் இப்ப முன்ன மாதிரி இல்ல, ஃபேமிலி மேன் ஆயிட்டார்ல. வந்துடுச்சு கல்யாண கலை, வந்துடுச்சு. அட வெக்கல்லாம் படுற. ஆமா வெக்கம், வீட்லனா சோறு. திருமலை ஆகிய எனக்கும் ஸ்வேதாவாகிய அவளுக்கும் நண்பர்கள் சூழ வடபழனி கோயில்ல வர்ற 27ஆம் தேதி கல்யாணம். அப்பாவும் அரசும் ஆசீர்வதிக்க எல்லாரும் வாங்க. தங்கள் வரவை எதிர்நோக்கும் செல்வம் நாகலட்சுமி. சந்தோஷமா இருக்கு திருமல. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, எப்ப வருவாங்க? யாரு? என்ன திருமல, நீதான் அனுப்பிச்சேன்னு 4 பேர் வந்து கூட்டிட்டு போனாங்க. யாருன்னு கேக்குற? கரெக்ட் 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 கரெக்ட். நான் தான் அமிச்சேன். அதை சொல்றதுக்குதான் வந்தேன். அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசினுக்கிறேன் பார். எனக்கு ஒரு நிமிஷம், நீ யாருன்னு கேட்டதும் நீ தானே அமிச்சிருக்க? சரி, நீ ஒண்ணு பயப்படாத, கால வந்துடும். ஒண்ணு இல்ல, ஒண்ணு லட்சுமி, ஒரு சின்ன அவசரம். அதான் உங்ககிட்ட கூட கேட்காம வெளிய வாசல்ல தான் இருப்பேன்.
ஆர்டிஸ் வந்துரும். ஏய் என்னடா ஜி அப்படி இருக்கற? ஒண்ணு இல்லையே. ஏய் சுலா இங்க வா. நானா பாபு வீட்ல இருந்தா நான் வர சொன்னேன்னு சொல்லு. அண்ணா நாத்துக்குடா போடா. என்னடா ஜி என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா? இல்லையே. எதுக்கு டென்ஷனா இருக்கற? ஆர்டிஸ்ட் எங்க அனுப்பிச்ச? நான்தான் சரி நீ தான் அனுப்பிச்ச. எங்க அனுப்பிச்ச? திருமல என்னமா நீங்க என்னடா அப்படி கேக்குற? நீ தான் அவசரமா வர சொன்னேன்னு சொல்லி சாய்ந்தரம் ரெண்டு பேர் வந்து அவன கூட்டிப் போனானுங்க. இப்ப நீ ஆள் அவுட் அனுப்பிச்சிருக்கற? ஏய் தலமலே போட்னவனா பாபுவை கூட்டி வர சொன்ன. பாபுஜி கடை திறந்திருக்கானே போய் பாக்க சொன்ன. சொல்றத காதலே வாங்காத நீ. இல்லம்மா நான் தான் அவன ஒரு வேலைய அனுப்பிச்சேன். காலைல வந்துருவாமா. நீ போ வீட்டுக்கு போ. भद्रमा கோபி கோபி என்னப்பா கோபி வர சொல்லு. இப்பதான் நீ கூப்டானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. வரலையா? ஏய் கோபி வந்தானடா? இல்லையே இங்க வரலையே. ஹலோ ஹலோ நான் திருமலை பேசுறேன். கிருஷ்ணா இருக்கற? நான் கிருஷ்ணா தான் பேசுறேன். சொல்லு திருமலை. நீ அங்கேயே போ நான் வரேன். அதான் வொர்க் அவுட் ஆலியே. ஹலோ இங்க கிருஷ்ணானு அவரே. எக்ஸ்கியூஸ் மீ நீங்க? திருமல நீங்க கீழ வெயிட் பண்றதா கால் வந்ததுன்னு சொல்லி இப்போதான் போறாங்க. இது என்ன பார்க்கல? என்ன ஏமா சார் சொன்னார் அவதான் விடியா? வாங்க 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 வாங்க. நமஸ்கார். நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸ்வேதா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி? அம்மா மாப்பிள்ளை காஃபி கொண்டு வாமா. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? வாங்க உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. நானே உங்களை நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்களே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருமா நல்ல விஷயத்தை இனிப்போட தான் சொல்லணும். ப்ளீஸ் சாப்பிடுங்க. கரெக்டா இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணலாம். இதுவே போதும் நினைக்கிறேன். பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். பத்திரிக்கை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்களே பேசி முடிவெடுங்க. அப்ப தேங்க்ஸ் பா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இல்லம்மா நம்ம சந்தோஷமா முக்கியம். அடுத்தவங்க நல்லா இருக்கும் அதான் முக்கியம். என்ன மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படி உறைஞ்சிட்டீங்க.
நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீங்க முடிவெடுங்க. ஏய் உனக்கு என்ன வேணும்? திருமல உன் பொண்ணு உன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதானே? திருமல அப்பதான் ஒத்துட்டாரே, நீ எப்படி பேசுற? என்னத்த ஒத்துக்கிட்டான்? கேட்டானே பாத்தியா, போதுமா இன்னும் கொஞ்சம் போடட்டுமான்னு. மவனை நீ மட்டும் போட்டிருக்கணும். இது வரைக்கும் நானே பார்க்காத திருமலை நீ பார்த்துருப்ப. நானும் நீயும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷப்படுறது யாருன்னு நினைக்கிறேன்? அந்த நாலு பேர் தான் என் கூட மோத முடியலன்னு அவனுங்களை தூக்கிட்டான். இப்ப அவனுங்க சேர்த்து நாம வாழணுமா? இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன் நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா? படிக்காதவன், பணம் இல்லாதவன், தகர குடிசையில இருக்கிறவன், அதனால தானே உன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ற? படிச்சு நீ மட்டும் இப்ப அசிங்கமா இல்ல? பேர் எங்களுக்கு நண்பன்னா தோல்ல கை போடவும் தெரியும், எதிரினா தோலை உரிக்கவும் தெரியும். ஒண்டிக்கு ஒண்டி நேருக்கு நேர் உன்ன மாதிரி முதுகுல குத்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏழைங்களுக்கு அது தெரியாது. நாங்க பாக்குறதுக்கு வேணா வெளியே ஆயிலும் கிரீசுமா அசிங்கமா இருக்கலாம், ஆனா உள்ள ஆண்டவனை குடியிருக்க ஆசைப்படுவோம். அவ்வளவு சுத்தம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம்லாம் பணத்துல இல்ல, மனசுல. உன் பொண்ணு விரும்புற வாழ்க்கையை கூட கொடுக்க முடியாது. நீ நஞ்சிபர், நீ எவ்வளவு பெரிய ஏழனு இப்ப சொல்றேன். உன் சம்மதம் இல்லாம அவ கல்யாணம் நடக்காது, இது சத்தியம். கதர்றேன் தேவதை மேல சத்தியம். ஆனா நான் உன் பொண்ணை உன்கிட்ட விட்டுட்டு போற மாதிரி விடியறதுக்குள்ள என் பசங்க வீட்டுக்கு வந்து சேரணும். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்குவ. காலையில சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாம்மா. என்னடா மென்னு முழுங்குற? திருமல நீ என் புள்ள மாதிரி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுடா. அவன் எங்கடா போனான்? அவன் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஊர் சுத்திட்டு வந்தாலும் என்கிட்ட ரெண்டு வார்த்தை திட்டு வாங்கினாதான் அவனுக்கும் தூக்கம் வரும், எனக்கும் தூக்கம் வரும். சொல்லு ராஜா, எங்கடா என் புள்ள? இல்லப்பா வந்துருவான். திருமல நான் உங்ககிட்ட கேட்க கூடாது, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிளீஸ் திருமல, இருந்தாலும் கேக்குறேன், அவரு வந்துருவாரு. இல்ல என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்லம்மா வந்துருவான், நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்துருவியா? எங்க இருந்துடா? தெரியலையே. தெரியலம்மா, பாத்துல கத்தி வீசுற மாதிரி இருக்கு. என் கூட மட்டும் மோதும் நான் சொல்லிட்டேன். இப்படி இவனுங்களை தூக்குவாங்க நான் நினைக்கலையே. தூக்கிட்டானுங்கம்மா. ஐயோ எப்படியே தூக்கிட்டானுங்களா? இதுமே என் குடும்பம் அவ்வளவுதானா? இல்லம்மா இல்ல, என் உயிரை கொடுத்தாவது என் பசங்களை நான் கூட்டினு வருவேன். என்ன நம்புமா? ஒன்னு நம்பாம யாரடா ராஜா நம்புறது? ஆனா இப்ப நீயே தனிமரமா நிக்கிறியே. தனி மரந்தா, தனி மரந்தா. கண்டிப்பா உங்க கூட்ட நான் கலி கூட மாட்டமா. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்காக பொறுத்துக்கங்க. நாளைக்கு உங்க பசங்க இல்ல என் பசங்க இங்க இருப்பாங்க, இது சத்தியம். என்ன சமாதான புறாவா? பிச்சிடுவன் ரெக்கைய. வரும்
ராஜா, எங்கடா என் புள்ள? பொண்ணு அப்பங்கிட்ட போயிட்டா, ஆனா என்ன தலைகீழா தொங்க விட்டியே, உன்னை சும்மா விட்டுற முடியுமா? என் பிள்ளைய தூக்கிட்டானுங்களா? இதுமே என் குடும்பம் அவ்வளவுதானா? வேண்டாம் அரசு, அவங்களுக்கும் என் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, விட்டுடு. அவரு வந்துருவாருல்ல? என்ன என்ன வேணாலும் பண்ண, ஆனா அவங்க மேல ஒரு கீறல் கூட விடக்கூடாது. என் பசங்க இங்க இருப்பாங்க, இது சத்தியம். தூக்கி வீசுங்கடா அவன. என்ன வந்துட்டான் புள்ள, நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். கொஞ்சம் என்னடா ஆச்சு? எல்லா அப்பனும் நம் பொண்ணு பெருசா வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அவ விரும்பி வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை மட்டும் ஏன் பிரிக்கிறாங்க? எனக்கு புரியல ஆர்டிஸ்ட். இல்லடா வேணா ஆர்டிஸ்ட், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சமாதியாக்க முடியும், ஆனா அதுக்கு தான் வரல. அடி வாங்கின அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது. சம்பந்த மேல அடி வாங்குறாங்களே. கண்ணுல எவ்வளவு பயம்! ஏண்டா வந்தா பொண்ண வேணாம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போனவன் புதுசா அதுக்கு வந்தா இன்னும் என்ன நல்லா பண்ண போறான்ற பயம். எதுக்கு அவசரப்படுற? இன்னும் ரெண்டு லைட்ட வச்சு இதா அவனை மாதிரி பாத்துக்கணும். அதானே வெயிட் சார் கமிங். லவ் பண்றவங்கள பிரிச்சு அப்பா கிட்ட குத்துட்டா என்ன பண்ணுவாங்க? மவுண்ட் ரோட்ல அண்ணாக்கு பதிலா உனக்கு செலவு வைப்பாங்களா? நீ செய்யற தப்பெல்லாம் கவர்மெண்ட் கண்டுக்கலன்ற திமுறல கருப்பு கார்ல பருப்பு மாதிரி சுத்துறிய, நேரம் வந்தா அவ்வளவுதான் நான் ரோட்ல நாய் சுடுற மாதிரி சுற்றுவானுங்க. அப்ப இவனுங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்கன்னு பாத்தியா? கை தட்டினா ஓடுற காக்கா மாதிரி பறந்துருவானுங்க. அதெல்லாம் சரி, இப்ப இங்க நான் ஏன் வந்துக்கிறேன்னு பாக்குறியா? ஒரு விதத்துல நீ நல்லா வந்தாயா சத்தியமா, உனக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் தெரியுமா? நான் நினைச்சிருந்தேன் உன்னை எப்போவோ தூக்கி இருக்கலாம், நீ நினைச்சிருந்தேன் என் பசங்களை கொண்டு இருக்கலாம். ஆனா நான் சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி பசங்க மேல ஒரு கீறல் கூட இல்லாம அனுப்புனல்ல. உண்மையிலே அப்பதான் உன்ன பத்தி நான் நினைச்சேன். யாரோ தூங்குறதுக்கு நீ சின்சரா கண்ணு மூழ்கிற. உன் தொழில் தப்பா இருந்தாலும் உன்னோட நாணயம் பிடிச்சிக்குது எனக்கு.
அரசு எனக்கு அந்த பணத்துக்காகன்றத தவிர உனக்கு என்ன தனிப்பட்ட முறையில ஒரு அடி ஒரு வெட்டு ஒரு கொலை பண்ணிருப்ப. அரசு நீ காதலிச்சிருக்கியா? கத்தி தூக்குறத விட கஷ்டம் அரசு. ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு காதலி கிடைச்சிருந்தா நீ இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியல. என் தேவதை என் கிட்ட இருந்து பிரிச்சாலும் என் பசங்களை எனக்கு திருப்பி தந்தல்ல. தேங்க்ஸ் அரசு. சாப்பிட்றதுக்குள்ள அப்படி ஒரு நாலு பெரிய சம்பாதி அரசு. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை. அண்ணன் நேசிக்கிற ஒரு கூட்டம் சேர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அரசு ஒன்னு சொல்றேன், இனி எந்த காதலோடையும் எந்த காதலனோடையும் விளையாடாத. ஏன்னா எல்லாரும் திருமலையா இருக்க மாட்டானுங்க. வர்றேன். கில்லி கில்லி கில்லிடா இவன், கில்லிடா இவன மாதிரி ஒருத்த என் பக்கத்துல இருந்திருந்தா தமிழ்நாட்டைய தலைகீழ திருப்பிருப்பேன்டா. தைரியத்தோட மொத்த உருவமா வந்து நிக்கிறான் பாரு. ஏன் இடத்துக்கு வந்து என்னைய பிச்சைக்காரன்னு சொல்லி, என்னைய ரவுடின்னு சொல்லி, ஒன்னுத்துக்கும் உதவாதவன் சொல்லி அட்ரஸ் இல்லாத அனாத ஆக்கிட்டியடா. இது இது வீரன்டா. சும்மா நாலு கத்தி ரெண்டு கட்டையில ஒருத்தன் அடிக்கிறத விட இவன் குணத்தால செருப்பால் அடிச்சிட்டான்டா. எதிரிய நேசிச்ச முத மனுஷன்டா நீ. இது இது புள்ளடா. விட்டுற எல்லாத்தையும் விட்டுற. நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா கடைசியில உனக்கு ஒரு காதலி இருந்திருந்தான்னு கேட்டியே. உண்மைதா. எவன் ஒருத்தனுக்கும் அவனுக்குன்னு சொல்லிக்க, அவனை ரசிக்க, அவனை நேசிக்க, அவனுக்காக வாழ்றதுக்குன்னே ஒரே ஒரு உண்மையான உறவு. அது இருந்தா இதெல்லாம் நடக்காதுல்ல. உறவோட அருமை புரியும்ல. போட்டலாம்டா, எல்லாத்தையும் கீழே போட்டலாம். நீங்க சொன்ன சரி. நீ போ. வேணாண்டா, அவன் சொன்னது நியாயம்டா. என்ன வெட்டுங்கடா, டேய் வெட்டா. நீங்களும் வெட்ட வர்றதும் இந்த நடுல வந்து குதி கத்துமே போப்பா போச்சு எனக்கு. டேய் நானும் லைவா கொலையப்பாகணும்னு ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிறேன்ல, காட்ட மாட்டீங்க. ஆளாளு கத்திய மட்டும் கையில வச்சுக்கிறீங்க. ஏய் நீ இவனை போடுற, நான் பாக்குறேன். அரசே பாம்புக்கு பால் ஊத்தி வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். நீ என்னடா இவனுக்கு பேக்கெட் பேக்கெட்டா சிகரெட் வாங்கி குத்து வளர்த்துக்கிற. ஏய் எனக்கு மட்டும் இல்ல, என் எதிரி கூட துரோகி இருக்கூடாது நினைக்கிறவன் தான். கத்தி பிடிக்க தேத உனக்கு கையில வெட்டுற. இப்படி புச்சி இங்க போடு, இங்க போடு, நல்ல துண்டா போடு. பை மகுதா, வேபட மாட்டான். போடு இந்தா புடி, வெட்டு வெட்டு. முடிவு பண்ணிட்டான். நெஞ்சில குத்து, எவனையும் முதுகல குத்தாத.
உன்னெல்லாம் தொடரதே பாவண்டா. வா வா, பாத்தியா இந்த அரசோட சாம்ராஜ்யத்தையே தரமட்டமாக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி நிக்கிறான் பாரு. என்ன பாக்குற, உன் மாப்பிள்ளதான் ஆயிரம் யானைக்கு சமம். உன் பொண்ணுக்கு இவனை விட ஒருத்த சத்தியமா கிடைக்க மாட்டான். உன்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற பவர் எதுவுமே இவன் முன்னாடி நிக்காதுட. ஜெயிக்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஒரு தகப்ப முத முதல்ல தன் பொண்ணை பார்த்தப்ப எப்படி சந்தோஷத்தோட தூக்குனானோ அதே சந்தோஷத்தோட இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கும் போதும் இருக்கணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த வாழ்க்கை கஷ்டம். எந்த சாபத்தோடும் என் வாழ்க்கை தொடங்கக்கூடாது, குறிப்பா பெத்தவங்க சாபம். நீயும் நல்லவன்தா, என்ன நீ என்ன புரிஞ்சுக்கல. முதல்ல இவ கூட தான் புரிஞ்சுக்கல, இவனு இப்பதான் புரிஞ்சுக்கணும். நீயும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. உன்கிட்ட உன் பொண்ணை பிரிக்கிறது இல்லை என் எண்ணம், புரிஞ்சுக்க. ஏன்னா நான் குடும்பத்தோட கூட்டமா வாழணும் விரும்புறவன். வர்றேன். கண்ணின் கடை பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம்.